குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எஸ் சார், வில் வெயிட் ஃபார் ஒன் ஆர் டூ மோர் மினிட்ஸ். ஓகே சார். Okay, let us get started. It's 3 minutes past 8. Let them join. All right. Oh, Bhuvaneshwari, Sir. have you brought some other sentences? Yes, sir. All right. We can get started. Yes, Abhirami ma'am, good evening. Sir, good evening, sir. Good evening. Very good. Bhuvaneshwari, you can get started with the Good evening, sir. Good evening, Sumani ma'am. Let's get started with the talk of the day. சார், தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லணுமா இல்ல? தமிழ்ல தான் சொல்லணும், தமிழ்ல சொல்லணும், இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். யூ கேன் ஜஸ்ட் ஓகே டெல் சார். யா. சார், இது வந்து சண்டே வந்து என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தா. ஓகே. அவ அக்காவுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷனா, அதனால அவ வந்து என்னை இன்வைட் பண்ண கால் பண்ணியிருந்தா. ஓகே, என்ன பேசுறாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறீங்களா, ஃப்ரெண்டு பேசுறாங்களா, என்ன பேசுறாங்க? ஃப்ரெண்டு தான் சார் கால் பண்ணா, நல்லா இருக்கியா, நம்ம கால் பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ஓகே, நல்லா இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறது? சொன்னா. ஆர் யூ ஃபைன், இல்ல, அப்படி சொல்ல மாட்டோம். இப்ப பாருங்க, ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது வந்து ஒண்ணு, எடுத்தோடனே இப்படிதான் சொல்லுவோம். ஹவ் ஆர் யூ, ஹவ் ஓகே சார். Do you do? How do you do? எப்படி இருக்க அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க. How are you? How do you do? So இப்படி தான் நம்ம அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, how are you? How do you do? So after that, what's அந்த இன்னொன்று சொன்னாங்கன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கால் பேசி ரொம்ப நாள் ஆகுது. பாருங்க, இட் எப்படி ஆரம்பிப்பீங்க? இட்டில் ஆரம்பிக்கணும். சார், இந்த இட்ஸ் பீன் லாங் டைம், இட்ஸ் பீன் லாங் இட் டைம். ஹாஸ் ஐடியா இருக்கா? இட் ஹாஸ் டாக்கட பீன், சார், பீன் நோ, பீன் இட் ஹாஸ் பீன். இட் ஹாஸ் பீன் அ வைல். இட் ஹாஸ் பீன் அ வைல்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள், நல்லாவே நாள் ஆயிடுச்சு. இததான் நம்ம சொல்றப்ப அவங்க இங்கிலீஷ்ல சொல்றது இட் ஹாஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி டாக்ட். நம்ம பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறத இப்படிதான் பேச சொல்லுவாங்க. சார், இட்ஸ் பீன் லாங் டைம் சின்ஸ் வி டாக்ட்னு சொல்லணுமா சார்? அது சொல்லலாம். வெரி நைஸ். இப்ப பாருங்க, இது ரெண்டுமே நீங்க நோட் பண்ணி வச்சு, இட் ஹாஸ் பீன் லாங் டைம், இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம். ஆனா வைல்னு சொல்லிட்டா ரொம்ப ஷார்ட்டா போயிடும், அது கியூட்டாவும் இருக்கும். இட் ஹாஸ் பீன்
நீங்க என்னன்னா இந்த மாதிரி கான்வர்சேஷனை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறாங்க அப்படிங்கிறது வரும். இது கலகேஷன் சொல்லுவாங்க, நான் முன்னாடி பேசியிருக்கேன். COLLOCATAY இங்கிலீஷுக்கு கலகேஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேஸ தமிழ்ல நம்ம பேசுற மாதிரி, ஸோ அதை அப்படியே தமிழ் படுத்திட முடியாது நீங்க. ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தெரியும் எப்படி வந்து அவங்க இது பண்றாங்க அப்படின்னு. ஆடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே புவனேஸ்வரி, ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ? இட் ஹாஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி டாக்டுன்னு ஃப்ரெண்டே சொல்றாங்க இல்லைங்களா, ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கான்வர்சேஷன் முடிச்சோடனே, எழுதி முடிச்சோடனே, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோடனே, நீங்க பேசாம நீங்க பேசுறீங்க, ஃப்ரெண்டா இன்னொருத்தவங்க பேசுவாங்க, அந்த கான்வர்சேஷனை ரீக்ரியேட் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆமா, நான் நினைக்கிறேன் 1 மாசம் ஆகுது பேசினேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். எஸ் அப்படிங்கிறது, எஸ் இப்ப நான் நினைக்கிறேங்கிறது நீங்க அப்படியே போட்டுடலாமா? ஐ திங்க், ஐ திங்க் திருப்பி அப்படியே தான் கொண்டு வரணும், ஒண்ணும் இல்ல. ஹி ஸ்போக் போடலாமா சார்? இல்ல அதே தான், இல்ல முன்னாடி சொன்னதுதான், இட் ஹஸ் பீன் அ மந்த். ஓகே சார். அப்படியே கொண்டு வந்துடலாம், சின்ஸ் வி டாக், அவ்வளவுதான். இப்ப இந்த கான்வர்சேஷனை இதுவரை ரீக்ரியேட் பண்ணுவோம். ஹவ் ஆர் யூ? இட் சீம்ஸ் லைக் இட் ஹஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி டாக். நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்லுங்க, இங்க இருக்கு பாருங்க. ஹவ் ஆர் எஸ் யூ? ஐ ஹவ் ஆர் யூ? இட் ஹஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி டாக். எஸ் ஐ திங்க் இட் ஹாஸ் பீன் எ மந்த் சின்ஸ் வி டாக்ட். அவ்வளவுதான், இன்னும் ஒன் மோர் டைம். How are you? It has been a while since we talked. எஸ் ஐ திங்க் இட் ஹாஸ் பீன் எ மந்த் சின்ஸ் வி டாக்ட். அவ்வளவுதாங்க, நீங்க அதை பேசி மட்டும் பார்த்துட்டா போதும். அந்த வந்து ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்றோமா, அந்த வார்த்தையை கரெக்டா உச்சரிக்கிறோமா? சோ முன்ன பின்ன நம்ம அதை உச்சரிக்கிறவங்களை கேட்டு அதை உள்வாங்கிட்டு நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். அது நம்ம உள்வாங்கலைன்னா நம்ம தமிழோட பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும். அந்த தமிழ் பாதிப்பு ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், மோர் நேட்டிவ்ல ஆயிட்டு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோடனே நான் ஒரு ஒரு பர்டிகுலர் லிங்க், ஒரு ஒரு 50 ஷார்ட்ஸ் இருக்கும் நான் அனுப்புறேன், ரைட்? நீங்க அடுத்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை பாருங்க. ஒரு கான்செப்டை வச்சு அது அப்படியே இருக்கும், ஒரு கான்செப்டை வச்சு அப்படியே இருக்கும். ஒரு லேடி அமெரிக்கன், அமெரிக்கன் இங்கிலீஷு பட் யூரோப்பியன் ஆக்சென்ட் தான் பேசுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஷார்ட்ஸுக்கும் உங்களுக்கு இது இருக்கும், ரீடிங் இருக்கும். யூ கேன் ரீட், யூ கேன் வாட்ச், யூ கேன் லிசன், யூ கேன் ரைட், யூ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ். அதை அந்த வார்த்தைகளை அப்படி உச்சரிக்கிறது தான் காதல் வருது. ரொம்ப அருமையா இப்ப பாருங்க, கான்வர்சேஷன் பண்றப்ப புவனேஸ்வரி ஃபர்ஸ்ட் வாட்டிக்கு ரெண்டாவது வாட்டிக்கு அவ்வளவு வித்தியாசம் இருந்தது, நல்லா பண்ணாங்க, வெரி நைஸ் புவனேஸ்வரி. தென் எகெயின் எப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ண, அப்புறம் என்ன பேசுறாங்க? அவ சொல்ல வந்தது அப்புறம் சொன்னா சார், கம்மிங் தேர்ஸ்டே நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கேட்டா. அது அப்படி அது மட்டும் கட் பண்ணிக்கிங்க. கம்மிங் தேர்ஸ்டே ஃப்ரீயா இருக்கியா, எப்படி சொல்வீங்க? ஆர் யூ ஃப்ரீ இன் ஆர் கம்மிங் யூ ஃப்ரீ வந்து தேர்ஸ்டே? கரெக்டா, அது கரெக்ட். ஆர் யூ ஃப்ரீ? இந்த இந்த ப்ரொபோசிஷன் தான் முக்கியம். அந்த ப்ரொபோசிஷன் மைண்டுக்குள்ள வந்துடணும், ஓகே சார். கிழமை கிழமைன்னு வர்றப்ப வந்துடணும். கிழமைன்னு வந்தோடனே ஆன் வந்துடணும் மைண்ட்ல. ஆர் யூ ஃப்ரீ ஆன் திஸ் சாட்டர்டே இல்லைங்களா? சாட்டர்டே இவ்வளவு போட்டா போதும், கம்மிங் எல்லாம் கூட தேவையில்லை. திஸ் சாட்டர்டேன்னா வர்ற சாட்டர்டே. ஓகே, அது ஃப்ரீ ஆன் தர்ஸ்டே தி சார், சண்டே, அது ஃப்ரீ ஆன் தி சண்டே. வியாழக்கிழமை. ஸோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ல பேசுறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வச்சுக்க மாட்டோம், ரொம்ப குறைச்சல எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுவோம், சரிங்களா? அது ஃப்ரீ ஆன் தி சாட்டர்டே. நீங்க என்ன சொன்னீங்க? சார் அது தர்ஸ்டே சார். ஓ ஷூர், அது மாத்திக்கலாம். ஓகே சார். நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், என்னன்னு சொல்லு. சூப்பர், இப்ப நீங்களே எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஆர் யூ ஃப்ரீ ஆன் திஸ் தேர்ஸ்டே? நீங்க எப்படின்னு ட்ரை எஸ் பண்ணுங்க. எஸ் எஸ் ஐ எம் ஃப்ரீ. ஐ எம் ஃப்ரீ, அப்படி கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து இது வந்து டெல் மீ வாட் ஆன் திஸ் தேர்ஸ்டே வேண்டி இல்லை, ஐ எம் ஃப்ரீன்னு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்று சொன்னீங்க இல்லையா, என்ன சொன்னீங்க அப்புறம், என்ன சொன்னீங்க? டெல் மீ வாட் ஆஹ், சார், இங்க நான் ஃப்ரீயா தான் தமிழ்ல என்ன சொன்னீங்க? இருப்பேன்றதுக்கு தமிழ்ல என்ன சார் சொன்னீங்க? தமிழ்ல சார் என்ன சொன்னீங்க?
தமிழ் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என்னன்னு என்னன்னு சொல்லு. ஓகே, டெல் மீன்னு சொல்றதால தப்பு இல்லை. சொல்லு. சார் எனக்கு ஒரு டவுட் சார், சொல்லுங்க. அவங்க வந்து நான் ஃப்ரீயா தான் இருப்பேன்னு தான் சொல்றாங்க, அதுக்கும் ஐ எம் ஃப்ரீன்னு போடலாமா இல்ல ஐ வில் பி ஃப்ரீன்னு போடணுமா சார்? போடலாம். இப்ப பாருங்க, ஐ எம் ஃப்ரீன்னு சொல்றது வந்து ஒரு இது, ரொம்ப அருமையான கேள்வி இது. இப்ப ஐ வில் பி ஃப்ரீ அப்படின்னு போடுறப்ப எதுக்கு அதை பர்டிகுலரா போடுவாங்கன்னா, ஐ வில் பி ஃப்ரீ அப்படின்னு போடலாம். ஐ எம் ஃப்ரீ அப்படின்னா ரொம்ப ஈஸியா அது வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆர் யூ ஃப்ரீ, ஆர் யூ ஃப்ரீ. இப்ப பாருங்க, அது ஆர் யூ ஃப்ரீ நவுன் கேட்கும் போது, இப்ப பிரசன்ட்ல கேட்கும் போது இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, திஸ் தர்ஸ்டே வந்து ஃபியூச்சர் குறிச்சாலும் ஆறுன்னு அவங்க சிம்பிள் பிரசன்ட்ல தான் போட்டிருக்காங்க. சோ பதில் சரி சொல்றப்ப சரி ஐ எம் ஃப்ரீங்கிறது தான் கரெக்டான ஒரு இது. ஓகே ஓகே சோ இதையே அவங்க எப்படி கேட்கலாம்னு வச்சுக்கலாம் பாருங்க. வில் யூ பீ ஃப்ரீ? வில் யூ பி ஃப்ரீ, எஸ் இப்படி எஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அது அருமையான கொஸ்டின் அது. நீங்க வில் யூ பி ஃப்ரீ, புவனேஸ்வர் இப்படியும் நீங்க சொல்லலாங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்க. ஓகே சார். இந்த சமயத்துல இதை கட் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் வச்சுக்கலாம். சோ இப்படிதான் அவங்க பேசுவாங்க. இப்ப பாருங்க புவனேஸ்வர், ஆர் யூ ஃப்ரீ ஆன் திஸ் தர்ஸ்டே? எஸ் ஆர் ஐ யூ எம் ஃப்ரீ ஃப்ரீ, திஸ் டெல் மீ. தர்ஸ்டே? எஸ் ஐ எம் ஃப்ரீ, டெல் மீ. வில் யூ பி ஃப்ரீ ஆன் திஸ் தர்ஸ்டே? எஸ் ஐ வில் பி ஃப்ரீ த டே, டெல் மீ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கு நமக்கு. அந்த கேள்வியே பதில முக்கியமான பகுதியா இருக்கு, குறிப்பா சப்ஜெக்ட் வரும். சூப்பர் சூப்பர். ஆல் ரைட், சார் சோ என்னன்னு சொல்லு, டெல் மீ வாட் வேணாமா, டெல் மீ மட்டும் போட்டா போதுமா? டெல் மீ நா போதும், டெல் மீ நா போதும், சரி சார். டெல் மீ நா போதும். இப்ப இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லெட் மீ நோங்கிறத சொல்லுவாங்க. இது நோட் பண்ணிக்கிங்க. என்னன்னு சொல்லுங்கிறத லெட் மீ நோன்னு சிம்பிளா எது வேணாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐ எம் ஃப்ரீ, லெட் மீ நோ, என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறது கூட, எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இது. லெட் மீ நோ, டெல் மீங்கிறது ஓகே, லெட் மீ நோனு பொலைட்டா சொல்றது, டெல் மீனா உரிமையோட பேசுறது, இது பொலைட்டா பேசுறது. எஸ் நெக்ஸ்ட், அந்த சார் கான்வர்சேஷனை கொண்டு வாங்க. அதுக்கு அவசரம் தான், கம்மிங் தேர்ஸ்டே என் அக்காவுக்கு வளைகாப்பு, அதனால நீ வந்து அவளுக்கு மெஹந்தி போட்டு விட முடியுமா? ஓகே, இப்ப ரெண்டு சென்டென்ஸுங்க, ரெண்டு சென்டென்ஸ். இப்ப நீங்க சொல்லலாம், முதல் சென்டென்ஸ் வந்து கம்மிங் தேர்ஸ்டே அக்காவுக்கு கம்மிங் வளைகாப்பு. தேர்ஸ்டே அக்காவுக்கு வளைகாப்பு. இது எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. உங்க சப்போர்ட், இந்த டீமோட சப்போர்ட் நீங்க கேட்டுக்கலாம், தப்பு இல்லை, ஒன்றும் இது இல்லை, பிரச்சனை இல்லை. எப்படி நீங்க ஆரம்பிப்பீங்க? ஃப்ரெண்டு சொல்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கம்மிங் தேர்ஸ்டே மை சிஸ்டர்ஸ் பேபி ஷவர் ஃபங்க்ஷன். அது எனக்கு கரெக்டா, அது ஃபுல்லா நீங்க சொல்ல, இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். கம்மிங் தேர்ஸ்டே மை சிஸ்டர்ஸ் பேபி ஷவர் ஃபங்க்ஷன். வேர்ப் எல்லாம் மாரி இருக்க, வேர்ப்பே யூஸ் பண்ணி, வேர்ப் யூஸ் பண்ணாம எப்படி வாக்கி அமைக்க முடியும்? எஸ் நீங்க சார். வேர்ப் யூஸ் பண்ண மாரி தெரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மை செம் வேற மாதிரி சொல்லவா? வேற மாதிரி சொல்லுங்க, ஏதா இருந்தாலும் நீங்க வேர்ப் மை சிஸ்டர் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இஸ் கம்மிங் தேர்ஸ்டே. ஓகே. அந்த தேர்ஸ்டே எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க திருப்பி திருப்பி அந்த தேர்ஸ்டேவை சொல்ல வேண்டாம். அன்னைக்குன்னு சொல்லுங்க ஒரு வாட்டி, வியாழக்கிழமை, ஆன் திஸ் டே. வியாழக்கிழமை. ஓகே, அன்னைக்கு அன்னைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. சோ ஒரே ஒரு வாட்டி தான் சொல்றது. ஓகே, இந்த பேபி ஷவர் பாருங்க, இந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணணும். ஆஃப் மை சிஸ்டர், ஃபார் மை சிஸ்டர்னு போட்டாலும் தப்பு இல்லை, பார்த்துக்கணும். அந்த ப்ரிப்போசிஷன்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இஸ் ஆன் த டே, அன்னைக்கு. ஓகே, தி பேஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மை சிஸ்டர். எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பாருங்க, எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. நான் உடனே உடனே இது போட்டோம், அதை முடிச்ச உடனே நம்ம இது போட்டோம், மெயின் வெர்பு சப்போர்டிங் வெர்பு ஒரே ஒரு வெர்பு தான், அது ஆன் த டே. இப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லுங்க, அவங்க கேட்ட இன்னொரு கேள்வி.
அதனால நீ வந்து அவளுக்கு மெஹந்தி போட்டு விட முடியுமா? ஓகே, இங்கிலீஷ்ல நீங்களே சொல்லிடுங்க. சோ கேன் யூ கம் நீங்க சோ போடணுங்கிற அவசியம் இல்லை, அப்படிதான் பண்ணணும்னு. ஆனா நீங்க மெயினான கேள்வியை எழுப்பிடணும். நீங்க சொல்லுங்க பாக்கலாம். So can you come and mehndi for her? இப்ப கேன் யூ கம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நேரா மெகந்தி போட முடியுமானாலே வந்துதான் போடணும் இல்லையா? அதனால Sir. அப்படியே தமிழ் படுத்த வேணாம், ரொம்ப ஷார்ப்பா அடிச்சிடலாம். இப்ப பாக்கலாம். அபிராமி மேம், இது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, வந்து மெகந்தி போட்டு விட முடியுமா? மெகந்தில என்ன மருதானியா? மருதானியா? எஸ் சார், எஸ் நைஸ் சார். சார். ஓகே, எப்படி சொல்லுவீங்க? எப்படி அப்படியே ரொம்ப சிம்பிளா சொல்லணும், தமிழ் மாதிரி ரொம்ப ரொம்ப பறந்து பண்ணி சொல்ல வேண்டியது, சிம்பிளா புட் தான் இருக்கும். மெகந்தி ஃபார் ஹர், புட் மெகந்தி ஃபார் ஹர். கொஸ்டினா கேட்கற மாதிரி. ஓ, கேன் யூ புட் மெகந்தி ஃபார் ஹர், வில் யூ புட் மெகந்தி ஃபார் ஹர்? ஒண்ணும் இல்ல, கேன் யூ டூன்னு போட்டாலே போதும். புட்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு இல்லையா? இப்ப இந்த டூங்கிறது ரொம்ப ஜெனரிக் வேர்டு. கேன் யூ டூ மெகந்தி பாருங்க, அவ்வளவுதான். புவனேஸ்வரி பாருங்களேன், எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? எஸ் சார். என்னென்னமோ யோசிக்கணும், கம்மிங் கம்மிங் தர்ஸ்டே, இது அஸ்ஸோ, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் அவ்வளவு சிம்பிளா முடிச்சிடலாம். நீங்க அந்த இங்கிலீஷ் பட டயலாக் எல்லாம் பாருங்க, அந்த த ஹோம் அலோன் எல்லாம் அனுப்பிச்சு விட்ட பாருங்க, அவ்வளோ பெரிய சென்டென்ஸும் சுருக்கிடுவாங்க. இந்த ஹாரி பாட்டர்ல சில சீன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்ட பாருங்க. எதுக்கு நான் அதை மெயினா அனுப்பிச்சு விட்டேன்னா, இவ்வளோ ஷார்ப்பா இருக்குமா இன்னைக்கு? அந்த ஒரு லிஸ்ட் உங்க எல்லாருக்குமே இந்த குரூப்ல ஷேர் பண்றேன், கட்டாயமா நீங்க பார்க்கணும். அந்த நாலேஜ் அண்ட் லாங்குவேஜ், நாலேஜ் அண்ட் லாங்குவேஜ் இருக்கும். நீங்க ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், லிசன் பண்ணணும், வாட்ச் பண்ணணும், எல்லாமே நீங்க பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு டூ ஆல் தட். ஸோ அது பண்றப்ப அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்க. இது பாத்தீங்களா, இந்த ஃபாரு, இங்க ஆஃப், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து பொதுவா நமக்கு தடுமாற்றம் இருக்குது. எஸ்வியை நம்ம சமாளிச்சிடுறோம், ப்ரிபோசிஷன் அந்த கோச்சை ஆட் பண்றதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த ட்ரெயினோட கோச்சை தான் ஆட் பண்ண. கேன் யூ டூ மெகந்தி ஃபரர்? அவ்வளவுதான் முடிஞ்சது. ஃபரர்னா முன்னாடி அக்காவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, சிஸ்டரை ஃபரர்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். மொத்தமே 6 வார்த்தை தான் அதுல. புவனேஸ்வரி, இது புரியுதா? எஸ் சார், ஆல் ரைட், நீங்க என்ன பதில் சொல்லுங்க? நான் கண்டிப்பா நான் வந்து மெகந்தி போட்டு விடுறேன். இப்ப என்ன தெரியுங்களா, இது இங்கிலீஷ்ல பேசுறப்ப இதுவே ஒரு இங்கிலீஷ்காரங்க உங்கள்ட்ட பேசுறாங்க. ஒண்ணும் இல்ல, கேன் யூ டூ இல்ல, எஸ் ஐ கேன், முடிச்சிருங்க முடிச்சிருங்க. ஓகே கேன் சார், யூ டூ மெகந்தி ஃபார் ஹர், எஸ் ஐ கேன், முடிஞ்சது முடிஞ்சது, அவ்வளவுதான். எஸ் ஐ கேன்னாலே எல்லாமே நீங்க சொல்றது கண்டிப்பா உள்ளது. அந்த எமோஷன், எமோஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல எமோஷனை வார்த்தைகள்ல காட்டுவாங்க. அதாவது பேச்சு இருக்கு இல்லையா, உச்சரிப்புல எஸ் ஐ கேன், அது சொல்றப்பே பார்த்தா அந்த ஆவலோட சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சே, அக்காவுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷனா, இது டெஃபினட்டா நான் வந்து போடுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து என்னன்னா, இந்த ஜஸ்ட் உச்சரிப்பிலேயே அந்த எமோஷனை கொண்டு வருவாங்க. எஸ் ஐ கேன்னு படிக்கலாம், வேற எதுவுமே வேண்டாம். ரைட், அதுக்கு என்ன சொல்ல பிளாஸ்? சார் அப்புறம் நான் தான் சார் கேட்டேன். நீங்க என்ன பேசுறீங்க? உன் அக்கா இப்ப எங்க இருக்காங்க? வாவ் வாவ், அப்படியே சிம்பிளா சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சிம்பிளா சொல்லுங்க. நவ் வேர் இஸ் யுவர் சிஸ்டர்? அந்த நவ கடைசியா போட்டுருங்க, வேர் இஸ் வேர் இஸ் யுவர் யுவர் சிஸ்டர் நவ்? அவ்வளவுதான். அதுக்கு என்ன சொல்ல அப்படின்? எங்க வீட்ல தான் இருக்கா? அருமை அருமை, இதுதான் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டா சொல்லணும். இங்க வீட்டுல தான் இருக்கா அக்கா அப்படிங்கிறப்பல, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க இப்ப? ஓகே, அப்ப நான் வந்து வெனஸ்டே மார்னிங் உன் இல்ல, வீட்டுக்கு இது வரணும். என்ன வீட்டுல தான் இருக்கா அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. ஷீஸ் இன் அவர் ஹவுஸ். ஓ, she is at our home. At our home. டவர் ஹோம். இன்னும் சொல்ல வேண்டியது, சீஸ் அட் ஓகே சார், அட்டுன்னு தான் ஜெனரலா இந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்ப என்ன சொன்னீங்க நீங்க? நான் வந்து ஓகே சொல்லிட்டு நான் வெனஸ்டே மார்னிங் வந்து அப்போ உங்க வீட்டுக்கு வரேன், வந்து போட்டுடுறேன். அவ்வளவு அவ்வளவுதான், நான் வெட்னஸ்டே மணி வீட்டுக்கு வரேன், முடிச்சு போச்சு. நீங்க எனக்கு அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க.
ஐ வில் கம்முக்கு அப்புறம் ப்ரபோசிஷன் போடணும், ப்ரபோசிஷன் விடக்கூடாது. ஆன் வென்ஸ்டே மார்னிங் ஆ இன் யுவர் ஹவுஸ் போடலாமா சார்? ஐ வில் கம் ஆன் வென்ஸ்டே மார்னிங் முடிச்சு போச்சு. சி செட் அவர் ஹோம்னு போட்டீங்க. ஐ வில் கம் ஆன் வென்ஸ்டே மார்னிங் முடிச்சு போச்சு. நீங்க எதுவுமே போட வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதை கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஐ வில் கம் ஆன் வென்ஸ்டே மார்னிங். அப்புறம் அப்புறம் எப்படி இந்த பேச்சு அவ முடிஞ்சது, எப்படி முடிஞ்சது, எப்படி இது பண்ணீங்க? அவ வந்து ஓகே சொன்னா, ஓகே ஓகே சொல்லிட்டு நீ வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு வரணும், அதுக்கும் தான் கால் பண்ண அப்படின்னு சொன்னான். பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து தேர்ஸ்டே இல்லைங்களா? நீங்க எஸ் சார், மெஹந்தி போட போறது வென்ஸ்டே போட போறீங்க. வெனஸ்டே மார்னிங்கே வரேன்னு சொல்லிட்டேன். மறுநாள் தானே ஃபங்க்ஷன், அதனால ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஷூர், அது அப்படியே ஓகே. அப்ப சொல்லுங்க, இந்த ஃப்ரெண்டு சொன்னது மாதிரி உள்ள இங்கிலீஷ் சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் கான்வர்சேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணிட்டு இது அப்படியே ட்ரை ரன் விட்டுடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் ஃபங்க்ஷனுக்கும் நீ வந்து ஃபங்க்ஷனும் அட்டெண்ட் பண்ணணும். அது எனக்கு ட்ரை பண்ணுங்க, இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க. யூ வில் அட்டெண்ட் யூ வில் ஃபங்க்ஷன் தான் நீங்க சொல்றீங்க கம் கம் அண்ட் அட்டெண்ட் ஃபங்க்ஷன். கம் அண்ட் அட்டெல்லாம் வேணாம், ரெண்டு வகை போடணும். கம் டு த ஃபங்க்ஷன் ஆல்சோ கம் டு தி ஃபங்க்ஷன். ஆன் தேர்ஸ்டே. இப்ப அடுத்த நாள் மறுநாளுங்கிறதுக்கு ஆல்சோ ஆன் தேர்ஸ்டே ஆல்சோ த நெக்ஸ்ட் டே இப்படியும் போடலாம். அடுத்த நாள் மறுநாள், மறுநாளும் போடலையா? மறுநாளுங்கிறப்ப நெக்ஸ்ட் டேட் கூட போடலாம். இப்ப ஆல்சோ ஆன் த நெக்ஸ்ட் டேன்னு போட்டாலும் தப்பு கிடையாது, ஆனா நீங்க தெளிவா இருக்கணும். கம் டு த ஃபங்க்ஷன் ஆல்சோ ஆன் த நெக்ஸ்ட் டே. வெரி குட். எப்படி அப்புறம் எப்படி இந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சு? ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே சோ ஓகே வெல்கம். அவ்வளவுதான், அது ஒண்ணு. அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அவ்வளவுதான் முடிஞ்சுதா? எஸ் சார். வெரி குட். இப்ப பாருங்க, ஃப்ரெண்டா கேக்குற நானு, நீங்க வந்து புவனேஸ்வரியா பதில் சொல்றீங்க. ஹவ் ஆர் யூ புவனேஸ்வரி? இட் ஹாஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி டாக். Yes, I think it has a long time. நோ நோ இட் ஹாஸ் பீ Sir. நோ 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 இந்த கான்வர்சேஷன் அப்படியே ஏர் டைட்டா கொடுக்கணும். ஹவ் ஆர் யூ புவனேஸ்வரி? இட் ஹாஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி டாக். Yes, I think it has been a month since we talked. Are you free on this Thursday? Yes, I am free. Tell me. Tell Yes, me. I am free. Tell me. So, will you be free on this Thursday? Yes, I will be free that day. Tell me. On that day. So, I will be free that day. Tell me. Okay. The baby shower of function of my sister is on that day. Can you do mehndi for her? Yes, I can. Where Where is is the her? sister now? Very good. She is at our home. Okay, I will come on Wednesday morning. Wednesday படிக்கணும், அந்த டி கரெண்ட் Wednesday. படிக்கணும். Wednesday, Wednesday, the D sign. Okay, I will come on Wednesday morning. Okay, come to the function also. You come to the function also on that day, on the next day. Okay, I will come. ஓகே. இப்போ வந்து அவங்க பேசுற மாதிரி see you next, see you next Wednesday, see you on Wednesday. அவ்வளவுதான். இது ஒரு ஒரு டிப்பிக்கல் கான்வர்சேஷன் எப்படி போகுங்கிறதுக்கு இது. இதே மாதிரி ஒரு ஃபோன்ல பேசுறப்ப வந்து ஒண்ணு, இப்போ அவங்க ஃபோன்ல பேசுறப்ப அப்படி இருக்குது. சோ இதை வந்து நேரடியா பேசலாம், கொஞ்சம் வேற கூட இருக்கலாம். பட் நீங்க நோட் பண்ண வரல. வெரி குட், குட் ஸ்டார்ட், வெரி நைஸ், குட் ஜாப். அவங்க அபிராமி மேம் நேர்த்தி எழுதி வச்சிருந்ததா சொன்னாங்க. குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். சுச்சுவேஷன் என்ன, யாரோட பேசுறீங்க, என்ன கான்வர்சேஷன்?
சார், இது சோ மெனி சீன்ஸ். ஆ ஐ ஹேட் அ டாக் வித் மை சன் அண்ட் தென் மில்க் மேன் அண்ட் ஆ தென் மை ஹஸ்பண்ட், ஆஃப்டர் தட் கேப் டிரைவர் நான் இப்ப அண்ட் சன்னுக்கு தென் மட்டும் மை ஆரம்பிக்கிறேன், சன்க்கு எஸ் ஆரம்பிக்கிறேன். சார், எஸ் சார், ஓகே. எல்லாரும் கவனிங்க, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் மனது. நீங்க எல்லாமே அவங்கள விட நம்ம பாக்கி கேட்டுட்டு இருக்கோம் தான் நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால பேசுறவங்களோட கேட்கறவங்க தான் எப்பயுமே லேர்ன் பண்ணுவோம் அதிகம். ஸோ இப்ப பாக்கலாம் சன் எப்படி சார் கான்வர்சேஷன். தமிழ்ல ஆரம்பிச்சுட்டு எஸ் அப்புறமா தமிழ்ல இங்கிலீஷ். ஆரம்பிச்சு இங்கிலீஷ் எடுக்க போறோம், தமிழ்ல சொல்ல போறோம். எஸ் கோஹெட். ஓகே. பையன் சொல்றான், அம்மா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு, இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். வா ஆபீஸ், பையனோட ஆபீஸுக்கா உங்க ஆபீஸுக்கா? பையனோட ஆபீஸ்க்கு. ஓ ஓகே ஓகே, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்ப அந்த அந்த கியூட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இமீடியட்டா இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணுவோம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கு மட்டும் சொல்லுங்க. மாம் இட்ஸ் கெட்டிங் லேட் டு மை ஆஃபீஸ் வித்இன் 5 மினிட்ஸ் ஐ நீட் மை பிரேக்ஃபாஸ்ட். இதை ஏற்கனவே ஆயிடுச்சு நீங்களே. இட்ஸ் ஆல்ரெடி லேட். இட்ஸ் ஆல்ரெடி லேட், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். கெட்டிங் லேட்டுங்கிறது ஆயிட்டு இருக்கு, இட்ஸ் ஆல்ரெடி லேட்டுங்கிறது தெளிவா நம்ம சொல்லிடணும். அப்புறம் ரொம்ப சுருக்கமா இருக்கு பாத்தீங்களா அபிராமி மேம், பயங்கர ஷார்ப். நாலே நாலு வார்த்தை பாத்தீங்களா, நாலே நாலு வார்த்தை. இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் எமோஷனை தான் தெரிவி கொண்டு கொடுக்கணுமே தவிர வார்த்தையை வந்து குறைச்சி யூஸ் பண்ணி. இட்ஸ் ஆல்ரெடி லேட். அப்புறம் அப்புறம் நீங்க சொல்லுங்க பாருங்க. இட்ஸ் ஆல்ரெடி லேட். சார் நான் சொல்றேன், நான் ஏற்கனவே டேபிள்ல வச்சாச்சு டிஃபன், ஏற்கனவே நான் டேபிள்ல வச்சாச்சு. ஐ கெப்ட் இட் ஆல்ரெடி ஆன் டைனிங் டேபிள். ஓகே, இப்பதான் அருமையான ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணும். இப்ப நீங்க சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் ஓகே. பண்ணிடணும். என்ன வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். ஐகா ஆல்ரெடி பாருங்க, I have ஐகா kept. ஐகா ஆல்ரெடி கெப்ட், I have already. ஐகா ஆல்ரெடி கெப்ட். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டான பிளேஸ் இது. ஐ ஹவ் ஆல்ரெடி கெப்ட் என்னங்க, என்ன வச்சிருக்கீங்க, டிஃபன் பாக்ஸ், என்ன லஞ்ச் பாக்ஸுங்களா பிரேக்ஃபாஸ்ட்? Sir, breakfast. I have நீங்க already எப்பனாலும் kept சொல்லலாம், ஆன் தி டேபிள். on the table. ரைட். இப்பதான் 5 நிமிஷம் ஏதோ சொன்னீங்களே சன்னி, 5 நிமிஷம் சொன்னாரு. Within 5 minutes, I need my breakfast, he asked me. ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஐ நீட் அப்படின்னு போடலாம், வித்தில் நம்ம அந்த அந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ் வந்து கடைசியா வச்சுக்கலாம். ஐ Okay. எப்பயுமே அந்த சென்டென்ஸோட கடைசியா மூவ் பண்ணிக்கலாம். Oh. ஐ நீட் த பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் இன் வித்தின் வேண்டாம், இன் ஃபைவ் மினிட்ஸ். In 5 minutes. Okay. ஐ ஹவ் ஆல்ரெடி கெப்ட் த ஃபுட் ஆன் த டேபிள். அருமையா சொன்னீங்க, ஏன்னா இது கரெக்டா வந்து, இது வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வேணாம். வெரி நைஸ். அப்புறம் எப்படி கான்வர்சேஷன் போச்சு? பையன் சொல்றான், என்னோட பைக் கீ நான் எங்கேயோ வச்சிட்டேன், நீங்க பாத்தீங்களா? வெரி குட் வெரி குட். சோ இப்ப வந்து சொல்லுங்க எப்படி சொல்றீங்க. ஐ லெஃப்ட் மை பைக் கீ சம்வேர், டிட் யூ சீ தட்? இப்ப தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லுங்களேன், அது எப்படி மாறணும் ஈஸியா மாத்திக்கலாம். நான் எங்கேயோ பைக் சாவியை வச்சிட்டேன், நீங்க பாத்தீங்களா? ஓகே, எங்கேயோ வச்சுட்டேன் வச்சுட்டேன் வச்சுட்டேன். ஓகே, வைத்தேங்கிறது ஒண்ணு, வச்சுட்டேங்கிறது ஒண்ணு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க உங்களோட ஸ்டைல சொல்லுங்க, எப்படி சென்டென்ஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். I left my bike key somewhere. Did you see that? Did you see that? ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஐ லெஃப்ட் மை பைக் இஸ் சம்வேர், ஒரே வார்த்தை மட்டும் போடணும். சம்வேர் வந்து சில பேர் ரெண்டு வார்த்தையே போடுவாங்க, ஒரே வார்த்தை. ஐ லெஃப்ட் மை பைக் இஸ் சம்வேர், டிட் யூ சி தட்? Yes, sir. அவ்வளவுதான், இது போதும். அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? நான் எடுத்து அதைய பைக்லயே வச்சிருக்கேன், உன்னோட பைக்லயே வச்சிருக்கேன். ஓ பைக்லயே வச்சிருக்கேன். சோ அப்படி சொல்றப்ப தமிழ்ல அப்படிதான் சொல்லுவோமா? பைக்லயே விட்டு, பைக்லயே விட்டுருக்கேன், கீ பைக்லயே இருக்கு.
நீங்க எப்படி அந்த கீயை பார்த்துட்டு என்ன பண்ணீங்க, டைரக்டா போய் பைக்ல இதே பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இந்த கீ ஹோல்ல மாட்டி விட்டுட்டு வந்திருக்கேன். ஓகே, அது எங்க இருந்ததுங்க இந்த பைக் கீ? இட் வாஸ் லையிங் அண்டர் த நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் எங்க இருந்ததுங்க? ஆன் டீபாய். ஓகே ஓகே, டிபாயில இருந்தது, நீங்க பாத்தீங்க, நீங்க வந்து அங்க வந்து அதை இது பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஓகே, கீ ஹோல்ல மாட்டிட்டு வந்துட்டீங்க. எஸ் சார். ஆல்ரைட், இப்ப நம்ம சொல்லிருக்கோம்னா ஐ சா இட் லையிங் ஆன் த அந்த டீபாய்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? டீபாய், ஐ சா இட் லையிங் ஆன் த டீபாய். சார், ஐ டுக் இட் அண்ட் கெப் த கீ லையிங், ஐ ஆன் யுவர் சா இட் பைக் இட் லையிங், ஐ சா இட் லையிங் ஆன். இப்ப நீங்க ஐ வந்து சா இட் லைங். லையிங் ஆன் த டேபிள். அண்டர் த நியூஸ் பேப்பர். ஓகே சரி, இப்படிதான் நம்ம சொல்லி இருந்திருக்கோம். அப்படி சொன்னாக்க இன்னும் தெளிவா இருக்கும்ல. பாத்தீங்களான்னு கேக்குறாரு. இது அந்த டேபிள் கீழே, டேபிள் மேல பேப்பருக்கு அடியில அதை நான் பார்த்தேன், அது இருந்ததுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி சொல்லுவீங்க? அந்த பைக்ல வச்சுட்டு வந்த வச்ச அப்படிங்கறத I just leave it on your bike itself. இப்ப பாருங்க. இப்படி சொல்லலாம், I இப்படி got சொல்லலாம், it. ஐ காட் இட் டு த பைக் சொல்லலாம். நான் வச்சுட்டேன், ஐ லீவ் இட், லீவ் இட்னாக்க அது ஆல்ரெடி அங்க உள்ளத நீங்க விட்டுட்டு வர்ற மாதிரி. ஓ ஓகே ஓகே சார். ஐ காட் இட் டு த பைக் அப்படின்னா நான் அந்த பைக் எடுத்துட்டு போய் வச்சுட்டேங்கிறதுல அந்த காட்டிலே வந்துடும். கெட்டிங் காட் வந்து அவ்வளவு பெரிய மீனிங் அது. நீங்க அதை ஐ அவங்க காட் இட் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஐ காட் இட் டு இட் த காட் பைக். இட் டு த பைக் புரிஞ்சு போச்சு, ஏன்னா அதுல பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இருக்கு. சோ இது மாதிரி பண்ணிக்கலாம். வேற ஓகே ஏதாவது தோணினாலும் அது கரெக்டா இருக்கேன்னு நான் சொல்றேன். பட் இது இதான் இப்ப இந்த கான்வர்சேஷன் நடந்தது இல்லைங்களா? ஆமாங்க சார். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இட்ஸ் ஆல்ரெடி லேட், ஐ நீட் த பிரேக்ஃபாஸ்ட் இன் 5 மினிட்ஸ். சார், எனக்கு இதுல ஆல்ரெடி டவுட். இட்ஸ் லேட். ஆல்ரெடி லேட், ஆபீஸ்க்கு லேட்னு சொல்லும்போது அந்த ஆபீஸ் ஆட் பண்ணனுமா சார் இதெல்லாம்? இட்ஸ் இப்ப நம்ம நார்மலா பேசுறப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆபீஸ் ஆட் பண்ணாலும் தப்பு இல்ல. இட்ஸ் ஆல்ரெடி லேட் ஃபார் த ஆபீஸ். போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னாலும் அது. இப்ப நான் ஓகே சார். சொல்றேன், இட்ஸ் ஆல்ரெடி லேட் ஃபார் த ஆபீஸ், ஐ நீட் த பிரேக்ஃபாஸ்ட் இன் 5 மினிட்ஸ். ஐ நீட் தி பிரேக்ஃபாஸ்ட் இன் 5 மினிட்ஸ். ரைட், இப்ப நீங்க பேசணும், நீங்க சொல்றத ஐ சொல்லுங்க. எஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கெப்ட் தி ஃபுட் ஆன் தி டேபிள். மாம், ஐ லெஃப்ட் மை பைக் கீ சம்வேர், டிட் யூ சீ தட்? ஐ சா இட் லையிங் ஆன் தி டேபிள் அண்டர் தி நியூஸ் பேப்பர். ஐ காட் இட் டு தி பைக். பாருங்க, இப்ப இங்கிலீஷ்ல சொல்றப்ப எந்த வேண்டாத வார்த்தை எது கூட சேர்க்க மாட்டோம், ஏன்னா அது ஒரு அந்நிய மொழி. எது கரெக்டா இருக்குமோ அது மட்டுமே பேசிட்டு போயிடுவோம். ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். வெரி குட். இப்ப இப்ப இதுதான் மகனோட நடந்த கான்வர்சேஷன் இல்லையா? இது இல்லாம சில ஆமாங்க சார். கான்வர்சேஷன் இருக்கு, நீங்க ஆமாங்க சார். அதை சார் குயிக்கா சொல்ல முடியுமா? பால்காரருங்க சார். பால்காரர் சொல்றாரு, எங்க முதலாளி வந்து பால் இந்த மாசத்தோட பால் பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அவ்வளவுதான், சூப்பரான ஒரு இது. எங்க முதலாளி பால் பணத்தை மாசம், நீங்க பணத்தை கொடுத்துட்டு தான், அதாவது டோக்கன் மாதிரி இருக்குதுங்களா அது? ஆமாங்க சார். சோ முன்னாடியே வாங்கிடுங்க, ப்ரீபெய்டு இல்லைங்களா அது? ப்ரீபெய்டு. ஆமாங்க சார். வெரி குட், வெரி குட். மில்க் மேன் இப்ப சொல்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லிட்டு குயிக்கா இங்கிலீஷ்ல பாத்துங்க பாக்கலாம். மேடம், மை பாஸ் டோல் மீ டு கெட் த மந்த்லி பேமெண்ட் ஃபார் மில்க். வாவ் மேம், இன்னொரு வாட்டி அதை சொல்லுங்க. மை பாஸ், மேடம், மை பாஸ் டோல் மீ டு கெட் த மந்த்லி பேமெண்ட் கெட் த பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட் ஃபார் மில்க். இப்ப என்னன்னா ஃபார் தன்னு போடும், ஃபார் த மில்க். ஃபார் த மில்க் போடும், ஏன்னா முன்னாடி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐட்டம். ஃபார் மில்க்னா பொதுப்படையா இருக்கும், ஃபார் த மில்க்னா நான் வாங்குற மில்க், நம்ம நீங்க வாங்குற மில்க். அது புரியுது ஃபார் த இல்லைங்களா?
பொதுப்படையா இல்லது ஃபார் த மில்க், நான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்க மில்க், வாங்க போற மில்க், என்னோட மில்க் மட்டும் நீங்க வாங்குற மில்க், உங்களோட மில்க்கு மட்டும்தான் அந்த அந்த பேமெண்ட் அப்ளை ஆகும். அப்ப ஓகே சார். சார் நான் அடுத்து இந்த மந்த்லி பேமெண்ட் ஃபார் த மில்க். அருமை அருமை, ரொம்ப அருமையா கொண்டு வந்தீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க போய் சொல்லுங்க, நான் அதை ஜிபே மூலமா கொடுத்துட்றேன் அப்படின்னு. சூப்பர். எப்படி ஆரம்பிப்பீங்க படான்னு சொல்லுங்க. யூ கேன் கோ அண்ட் டெல் ஹிம் ஐ வில் செண்ட் த மணி. Tell him that. இப்படி டெல் ஹிம் ஆரம்பிச்சிடும், தட் அப்படி ஆரம்பிச்சிடும், அவ்வளவு குயிக்கா முடியும் பாருங்க. Tell him that நீங்க போட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு நீங்க பேச்சுல சொல்றீங்க அப்படிங்கிறப்ப கமெண்டிங் கமெண்டிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்ப எஸ் Tell சார், him that ஐ வில் பே த மணி த்ரூ ஜிபே, அவ்வளவுதான். ஐ வில் பே த்ரூ, ஐ வில் பே த்ரூ த மணி கூட தேவையில்லை, ஐ தெரிஞ்சிடும். வில் பே த்ரூ பேனாலே ஜிபே. மணி தான். ஐ வில் பே த்ரூ ஜிபே. வா, முடிச்சு போச்சு பாத்தீங்களா, எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு இதா முடியுது பாத்தீங்களா. நம்ம தமிழ்ல பயங்கர பெருசா இருக்க மாதிரி நினைச்சது, கஷ்டமா இருக்குமோன்னு தோன்றது. படாருன்னு அந்த அந்த இடத்துல வந்து நீங்க கொண்டு போறீங்க இல்லையா, ஒரு ஒரு எஸ் சார், வேர்பையும் ஒரு வேர்பையும் ஆப்ஜெக்டையும் கொண்டு போயிட்டு தட்ட சேர்த்து அப்படியே ஒரே இதுல போட்டீங்க பாருங்க. எஸ் சார், இப்படி நம்ம ரொம்ப சிம்பிளா அப்படி மாத்தலாம். இப்ப நிறைய கன்வர்சேஷனை நீங்க பழக பழக ரொம்ப, எவ்வளவு ஷார்ட்டா பண்றீங்களோ அவ்வளவு தப்பு குறைச்சு. ஒண்ணு, எவ்வளவு எஸ் ஷார்ட்டா பண்றீங்களோ நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகிட்டே போவோம். இந்த ஃப்ளூயன்சி எப்ப வரும்னா, வளர்த்திட்டு போனா ஃப்ளூயன்சி வந்துடாது, ஷார்ட்டா இருக்க இருக்க வந்துடும். அடுத்தது நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம், கடை 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 மூவ் ஆகிட்டு போயிட்டு. சோ எஸ் சார். இப்ப அடுத்த அடுத்த கன்வர்சேஷன். சார் வித் ஹஸ்பண்ட் சொல்லுங்க, கொஞ்சம் அந்த டிவி சத்தத்தை குறைக்கலாம் இல்ல? யாரு சொல்றது அது? மை செல்ஃப். ஓகே, அது அப்படி இங்கிலீஷ்ல கேன் யூ அடிங்க. ப்ளீஸ் ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் டிவி? இது வந்து பொதுவா இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, கேன் யூ டர்ன் டவுன் த டிவி? அவ்வளவுதான். அது முடிஞ்சா அது வந்துடும். அது ஒண்ணு இல்லை, நீங்க சொன்ன மாதிரி வால்யூம் குறைங்க அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. டென் யூ டர்ன் டவுன் த டிவி. நிறைய இங்கிலீஷ் படம் நமக்கு புரியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப ஷார்ட்டா குயிக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க. எஸ் சார். இப்ப இந்த டர்ன் டவுன்ங்கிறது ஃப்ரேசல் வெர்ப். நீங்க அந்த கிளாஸ்ல இருந்தீங்களான்னு தெரியல, ஃப்ரேசல் வெர்ப் கிளாஸ்ல நம்ம அது சொன்னப்ப அவ்வளவு குயிக்கா முடிச்சு போயிடும். அவ்வளவு குயிக்கா அந்த ஃப்ரேசல் வெர்ப் போற பாருங்க. ஃப்ரேசல் வெர்ப்னா ஒரு வெர்ப் இருக்கும், அப்புறம் அந்த வெர்போட அட்வெர்ப் சேர்ந்திருக்கும். டர்ன் டவுன், கேன் யூ டர்ன் டவுன் த டிவி, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொன்னாருங்க? சார் எனக்கு எதுவுமே கேட்கல, அதனால தான் நான் இப்போ இவ்வளோ வால்யூம் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க, இப்ப பாருங்க, லுக் அட் தட். சார் ஐ குடன்ட் ஹியர் எனி திங் சோ தட் ஐ எம் கீப்பிங் திஸ் மச் வால்யூம். யா, அவ்வளவுதான். ஐ குட் நாட் ஹியர். சோ அந்த சோ தட் எல்லாம் போட்ட கூடாது. சோ தட் வந்து ரெண்டாவது வாக்கியத்துல வராது இல்லையா. சோ நம்ம சோ போடலாம், இது எங்க தப்புல சோ தட் போட்ட கூடாது. ஐ குட் நாட் ஹியர். சோ I could not hear, so சோ போட்டு நான் கமா போட்ட பாருங்க. keeping, I am keeping this much volume. கீப் இல்ல, கெப்ட். Okay, so I ஏன்னாக்கா kept. நான் வந்து அதனாலதான் வச்சிருந்தேன், வச்சே வச்சிருந்தேன். இப்ப வந்து நீங்க ஐ ஹேட் கெப்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னும் பக்காவா இருக்கு பாருங்க. ஐ ஹேட் கெப்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த இடம் ஐ ஹேட் So I had kept. கெப்ட் இட் அட் ஹையர் வால்யூம். இப்ப நீங்க போடணும்னு kept it at a higher volume. இது வந்து சொல்லணும்னா தெளிவா சொல்லலாம். சோ ஐ ஹட் கெப்ட் இட் அட் எ ஹையர் வேல்யூ. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சார் இதோட இது முடிஞ்சிருந்தேங்க சார். ஆல் ரைட், இந்த இடத்துல நல்லா ஐ ஹட் கெப்ட் இட் முன்னாடி வச்சிருந்ததுக்காக பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடலாம். வெரி நைஸ். நெக்ஸ்ட். சார் சர்வெண்ட் கூட ஒரு டாக்குங்க சார். சரிங்க, நான் சொல்றேன், போய் மேல டெரஸ்ல இருக்கிற துணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க, மழை வர மாதிரி இருக்கு. சூப்பர். Go and take all the washed clothes on terrace. It is about to rain. ஓகே, யா, அத வந்து என்ன பண்ணலாம், இட் இஸ் அபவுட் டு ரெயின் முன்னாடி போடு. ஆங்கிலத்துல இத பொதுவா முன்னாடி போடு, இட் இஸ் அபவுட் டு ரெயின் போட்டு அதுக்கு பிறகு கொடுப்பாங்க. இட்ஸ் அபவுட் டு ரெயின், இட்ஸ் அபவுட் டு ரெயின், About to rain.
Go and take all the washed clothes on terrace. Okay. Bring Polama. Bring Polama. Yes, sir. Go and bring all the washed clothes on terrace. வெரி குட். சார் சர்வன்ட் சொல்றாங்க மழை வர்றதுக்குண்டான அறிகுறியே இல்லைங்க மேடம். அது மழை மழை இப்ப வராது. பாருங்க என்னன்னா இட் சீம்ஸ் அவ்வளவுதான் 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 இது இருக்கு அப்படி இருக்கு அறிகுறி இல்ல இட் சீம்ஸ் னு போட்டாலே போதும். இட் சீம்ஸ் டு பி இட் சீம்ஸ் டு பி கூட வேணாம். இட் சீம்ஸ் தட் இட் வோன்ட் கம் It is not going to rain. It's not going to rain. The rain a verb aagirukku pathingala. The rain a. It's about to rain. Rain a verb aagirukku paarga. Noun illa. Verb aagirukku pathingala. So Yes, sir. adhudhaan the aangilathula vandu nalla paakkanum. It seems that it is bullishly. And the main point paarga. Inga vandu verb aagirukku. It seems that it is not going to rain. It's not going to rain. Rain now. Neenga now polla polla muttaalu adhu. Appa enna sonninga neenga? சார் அடுத்த டாக் வந்துருச்சுங்க சார். இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் தான் ஒன்லையும் கேப் டிரைவர் கூடங்க சார். பட் இதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லலையா மெய்டி கிட்ட? அதோட அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிட்டேங்க. புரியுது. ஆனா அப்ப அவங்க போய் எடுத்தாங்களா எடுக்கலையா துணி? எடுத்துட்டாங்க சார், எடுத்துட்டு வந்துட்டு வர சொல்லிட்டேன். அப்ப நீங்க தட் இஸ் சொல்லிருக்கீங்க ஓகே. இல்லையா மழை பெய்தாலும் பரவாயில்ல மழை பெய்யலனாலும் பரவாயில்ல எடுத்துட்டு இல்லைன்னாலும் வந்துருக்கீங்களா? பரவாயில்ல. நீங்க அப்படி சொன்னீங்களா ஏதாவதுன்னு கேக்குறேன். அந்த கான்வர்சேஷன் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு வந்துருங்க. அதுதான் நான் கேட்டேன். அது பண்ணும் அது எனக்கு சொல்லிடுங்க. எப்படி எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எப்படி முடிப்பீங்க? தட் இஸ் ஓகே பிரிங் ஆல் தி க்ளோத்ஸ் டவுன். யா இட்ஸ் ஓகே. பிரிங் தி க்ளோத்ஸ் எனிவே பிரிங் தி க்ளோத்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த வாஸ்ட் இட் க்ளோத்ஸ் இஸ் ஓகே எனிவே பிரிங் தி க்ளோத்ஸ் ஓகே எனக்கு சார். அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டா போதும். ஓகே திருப்பி இது இங்கிலீஷ பொறுத்தவரை முன்னாடி சொன்னதை வந்து தமிழ்லயும் அப்படிதான் முன்னாடி சொன்னதை நம்ம விளக்கவே வேண்டியது அப்படியே இது படிக்கலாம். அப்படியே கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். எஸ் இப்ப அடுத்த சிச்சுவேஷன். சார் கேப் டிரைவர் ஐ எம் டெல்லிங் யூ அண்ணா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் என் டோர் லாக் போட்டிருக்கேனான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரதர் கைண்ட்லி வெயிட் ஃபார் மீ ஃபர்தர் 5 மோர் மினிட்ஸ். ப்ளீஸ் வெயிட்னு போட்டுருங்க. ப்ளீஸ் வெயிட் பிரதர் பிரதர் வேண்டாம் பிரதரே வேண்டாம் ப்ளீஸ் வெயிட்னு போட்டுக்கலாம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ ஃபர்தர் 5 மோர் மினிட்ஸ். ப்ளீஸ் வெயிட் இல்ல ஃபார் மீ வேண்டாம் அதுக்குள்ள அடைக்கிற எனக்காக வெயிட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ். ஐ ஜஸ்ட் செக் மை டோர் லாக். இந்த இடத்துல தான் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ். ஃபியூ மினிட்ஸ் போட்டுக்கிறீங்களா? எஸ் சார் ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். இந்த இடத்துல ஐ போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். லெட் மீ செக் இதுதான் சொல்லுவாங்க. லெட் மீ லெட் செக்னு மீ செக் சொல்லுவாங்க. டோர் லாக். லெட் மீ செக் மை டோர் வெதர் த டோர் இஸ் லாக்ட். வெதர் த டோர் இஸ் லாக்ட். ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த வெதர் போடுறப்ப கரெக்டா இதாயிடும். இவ்வளவுதான் இதை சொன்னாலே போதும். அப்ப அவர் என்ன சொன்னாரு? சீக்கிரம் வாங்க மேடம் லேட் ஆயிடுச்சு நான் இன்னும் 3 பேரை பிக்கப் பண்ணணும். சூப்பர். மேடம் மேக் இட் ஃபாஸ்ட் இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் லேட் மேக் இட் ஆல்ரெடி. ஃபாஸ்ட் சொல்லலாம். சூப்பர். மேடம் மேக் இட் மேக் இட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். இல்ல இதுல வந்து பொதுவா சொல்றது வந்து எப்படி கம் குயிக்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் சொல்லுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். ஐ நீட் டு பிக் அப் 3 மோர் மெம்பர்ஸ். இப்ப பொதுவா இந்தியால வந்து பிக்கப்பா சொல்லுவாங்க. அங்க பிக்குக்கும் அப்புக்கும் நடுவில் அதை போடுவாங்க. இருந்தாலும் பாருங்க ஐ நீட் டு பிக் அப் 3 மோர் 3 மோர் அப்படியே கட் பண்ணுவாங்க. பர்சன்ஸ்னு வராது அப்படியே கட் பண்ணுவாங்க. 3 மோர்னாலே இப்போ முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓ ஐ நீட் டு ஓகே பிக் அப் 3 மோர். எஸ் சார் ஃபைன். வெரி குட்.
அவர் சொல்லல, கம் குயிக்னு தான் சொல்றாரு இல்லைங்களா, சீக்கிரம் வரேன்னு. ஆமாங்க சார். இப்ப சுமதி மேம் அது பாக்குறீங்களா எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு பாத்தீங்களா, அது இங்கிலீஷ் எஸ் சார். தமிழ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு உண்மையிலேயே, ஆனா இங்கிலீஷ்ல வந்து குறைச்ச வேர்ட் தான். அவங்க மூவிஸ் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும், பயங்கர ஷார்ப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழ்ல பெரிய டயலாக் இருக்கும், நம்ம ஹீரோ வந்து டயலாக் டயலாகா பேசிட்டு இருப்பாரு மணிரத்னம் படத்தை தவிர எல்லா படத்துலயுமே டயலாக் இருக்கும் பாத்தீங்களா தெரியும், அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க. பட் அந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல நீங்க கிட்ஸ் மூவி பார்த்தாலும் சரி அது பார்த்தாலும் சரி அந்த கிளியர் பேசிங் விட்டுருப்பாங்க, ஏன்னா அந்த லாங்குவேஜ் அப்படிப்பட்டதுதான். இப்ப பாருங்க த்ரீ மோர் இது அப்படியே கட் பண்ணுவோம், அந்த இதை மட்டும் பாருங்க. ஐ கேன் சொல்ல புவனேஸ்வர் பேசுறப்ப ஒரே வார்த்தை கேன் யூ கம்னா ஐ கேன் கம்லாம் பட் ஐ கேன் அப்படின்வாங்க. ஐ டூ வில் யூ டூ எக்ஸசைஸ் எவ்ரி டே அப்படின்னா ஐ டூ அப்படின்வாங்க, ரெண்டே வார்த்தையில முடிச்சிடும். ஸோ வெரி நைஸ். இப்போ ரெண்டு மூணு சுச்சுவேஷன் உங்களுக்கு சொன்னாங்க, இது இல்லாம வேற ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா மேம் அபிராமி மேம் உங்களுக்கு சார் ஒன்னொன்னு இருக்குங்க சார். சொல்லுங்க. இங்க ஆபீஸ்ல லஞ்ச் டேபிள் இல்லைங்க சார், ஃப்ரெண்டு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு உன்னோட ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெரி நைஸ் அண்ட் டேஸ்டி ஃபுட், ஐ லைக் யுவர் ஃபுட் டுடே. இப்ப ஐ லைக் யூ ஃபர்ஸ்ட் போடுங்க, ஐ லைக் யுவர் ஃபுட் அப்படின்னு போட்டுட்டு ஓகே போட்டுட்டு இட் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபுட் வந்து இட்னு, இட்ஸ் வெரி டேஸ்டி. எஸ் சார், இட் இஸ் வெரி டேஸ்டி. ஸோ என்னைக்கு இல்லாததை விட இன்னைக்கு அதிகமா டேஸ்டா இருக்குங்கிறப்ப அந்த டுடே போடலாம், தப்பு இல்ல. ஐ லைக் யுவர் ஃபுட் இட்ஸ் வெரி டேஸ்டி டுடே, சூப்பர். அதுக்கு எப்படி சார் என்ன சொன்னீங்க நீங்க? ரொம்ப நன்றி, நான் இன்னைக்கு ஒரு புது இது ரெசிபி பண்ணினேன், ட்ரை பண்ணினேன், அது நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட், ஐ ட்ரைட் அ நியூ ரெசிபி, இட் கேம் அவுட் வெல். Superb! I tried a new recipe. இட் கேம் அவுட் வெல். இட் கேம் அவுட்னு சொல்லலாம், இன்னொன்று சொல்லலாம், பார்த்துக்கங்க. முக்கியமான வார்த்தை எல்லாருமே நோட் பண்ணிங்க, இட் டர்ன்ட் அவுட். டர்ன்ட் அவுட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மூவிஸ் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அனுப்புற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ன் அவுட் நீங்க ஈஸியா பார்த்தலாம். டேர்ன் அவுட் அந்த எவென்ச்சுவல் இன்கம், அது ஃபைனல் அவுட் கம். ஸோ இப்போ இட் டேர்ன் அவுட் வெரி, இட் டேர்ன் அவுட் வேர். இப்போ இன்னும் பொலைட்டா நம்ம பதில் சொல்லணும்னாக்கா இட் சீம்ஸ், இட் டேர்ன் அவுட் வேர். இப்படி நல்லா வந்துருச்சு போல் இருக்கு, நான் ஒரு நியூ புது ரெசிபி ட்ரை பண்ணேன் அது நல்லா வந்திருக்கும் போல் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். உங்க கலீக் பேர் என்னங்க? யசோதா சார். ஓ வெரி குட் வெரி குட். எஸ் ஸோ இட் சீம்ஸ் இட் டர்ன்ட் அவுட் வெல், வெரி நைஸ். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன்லேயே எவ்வளோ விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது பார்த்தீங்களா, இது நிறைய நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படியே வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சார் இன்னும் ஒன்னே ஒன்று இருக்குங்க சார், சொல்லுங்க. செக்யூரிட்டி, அது வெஹிக்கிள் பார்க் பண்ணுற இடத்துல செக்யூரிட்டி சொல்கிறாரு இன்னைக்கு உங்கள் வண்டியை சி ஸ்லாட்டில் நிறுத்தாதீங்க, அது வந்து சி ஸ்லாட்டில் நிறுத்துங்க, பியில் நிறுத்தாதீங்க, ஏன்னா அது அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு. செக்யூரிட்டி சொல்றாரு, ஆமாங்க சார். மேடம் வெரி குட் கைண்ட்லி பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் சி ஸ்லாட், பி இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ். வெரி குட். வில் யூ கைண்ட்லி பார்க் யுவர், இது வந்து இந்த ஹெச் சைலண்ட்டுக்கு வியக்கல் வியக்கல்னு சொல்லுவோம், வெஹிக்கிள் வியக்கல் வியக்கல் வியக்கல். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் மட்டும்தான் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, வெஹிக்கிள்னு சொல்லக்கூடாது, அந்த ஹெச் வந்து சைலண்ட். வில் யூ கைண்ட்லி பார்க் யுவர் வியக்கல் அட் சி, வெஹிக்கிள் பார்க் சி, அட்டு போடுங்க, இன் வேண்டா அட்டு போடுங்க. அட் பார்க் சி. ஓகே பார்க் சி அது பார்க்குன்னு சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க?
ஸ்லாட்ன்னு சொன்னாங்க. ஸ்லாட் சி, ஸ்லாட் சியா? ஆமாங்க சார். ஓகே, ஸ்லாட் பி இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ் இல்லைங்களா? எஸ் சார், ஸ்லாட் பி இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ். ஐ டோல்ட் இம் தட் ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இப்ப பொதுவா அங்கமரிகள ஷோருங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஷோர், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்தாலும் நம்ம இதை ஜேர்னல் பண்ணிட்டோம்னா நிறைய இதுல பாருங்க. ஐ ட்ரைட் அ நியூ ரெசிபி எல்லாம் ரொம்ப பிரமாதமா சொல்லுவாங்க. இட் கேம் அவுட் வெல்னா ஆல்ரெடி இவங்க ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. நான் இதுல நான் நம்ம ஆட் பண்ணது கொஞ்சம் தான், ஸ்லாட் பி சென்டர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்களே சொல்றது தான். ரைட், இப்ப இவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணாக்க மைட் பி வி கேன் சி தட். மேம் வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்? மேம் வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்? ரீடிங் நாவல்ஸ் வெரி ஆஃபன், ஐ ரீட் நாவல்ஸ் சார். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆத்தர்? சுதா மூர்த்தி. சுதாமூர்த்தி இஸ் லைக் ஒய்ஃப் ஆஃப் த இன்ஃபோசிஸ் ஃபைண்டர் ஃபவுண்டர் இஸ்ன்ட் இட்? எஸ் சார், எஸ் சார் Why do you like her books? சார், இட் வில் பி ஃபேமிலி ஓரியன்டட் Can you ஸ்டோரிஸ். give me an example? டாலர் பகு ஸ்டோரிஸ் ஃபண்டாஸ்டிக் ஒன் சார். Is it a fiction or non-fiction? சார், நான் ஃபிக்ஷன். So what is the theme of that particular article or particular composition? ஒன் லேடி நியூலி மேரீட், பட் வித்இன் 3 or 4 months ஹஸ்பண்ட் எக்ஸ்பயர்டு. ஆஃப்டர் தட் மதர் இன்லா டார்ச்சர்டு ஹர் லைக் எனி திங். தட் இஸ் த ஸ்டோரி. யா, ஓகே ஓகே. ஆஃப்டர் தட் ஷீ ஃபைட்ஸ் வித் ஹர். ஆஃப்டர் தட் ஷீ பிகேம் அ வெரி ஃபேமஸ் பர்சன் ரைட்டிங் ரைட்டர். இஸ் இட் எ ட்ரூ ஸ்டோரி ஆர் இஃப் யூ சென்ட் இட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி நான் ஃபிக்ஷன் இஸ் இட்? எஸ் சார், எஸ் சார் ஹூ இஸ் தட் ஃபேமஸ் பர்சன்? சார், சுதாமூர்த்தி ஸ்டோரி ஒன்லி. ஓ ஓ இஸ் ஷீ ஹர் செல்ஃப்? எஸ் சார். பட் ஹர் ஸ்டோரி இஸ் ஃபைன். யூ சென்ட் இட்ஸ் எ நான் ஃபிக்ஷன். ஹூ இஸ் த பர்சன் தட் ஷீ ரோட் அபவுட்? ஹர் தட்ஸ் வாட் ஷீ சஃபர்ட் அ லாட் இன் ஹர் லைஃப். But பட் சம் you சம் talked about her husband is dead, isn't it? So suppose தட் தட் ஆன் ஆல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். okay, that's what very good, very 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 nice. What's your favorite food? சார், ஐ லவ் சப்பாத்தி. Why do you like chapati? You should not put on weight. No sir, weight conscious. Sure, wait, but still it has good glucose levels, isn't it? Sir, dry chapati without oil, I like. All right, very good. Chapati, very 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 nice. So இப்போ உங்களோட லாங்குவேஜ் லெவல் ஆல்ரெடி நல்லா இருக்குதுங்க. இட்ஸ் நாட் ரியலி தட் திங். இட் இஸ் த மைட் பி ஒரு லாங் ரன். ஒரு ஒரு பெரிய இது கொடுத்து பண்ணாக்கா தெரியும். Sir, but while I am writing, I'll make mistakes. Yeah, that is there. But இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்க ரெடி பண்றீங்க இல்லையா, Yes, அப்படியே sir. அந்த கரெக்ஷன் வந்துடும். அந்த டென்ஸை மாத்துறது, அந்த கன்ஜங்ஷனை கரெக்டா போறது, இந்த பங்க்சுவேஷன் சொல்றாங்க இல்லைங்களா, ஃபுல் Yes, ஸ்டாப், sir. காமா, எக்ஸ்கிளமேஷன், Yes, உங்களுக்கு sir. Yes. குவெஸ்சன் மார்க், இதெல்லாம் கரெக்டா போடணும். இது போடுறப்பே உங்களுக்கு வந்து ரைட்டிங் வந்து நல்லா வந்துடும். Yes, sir. Okay. ஆல் ரைட், வில் கம் பேக் பிகாஸ் வில் ஹாவ் ஒன் மோர் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி அவங்க சுமதி மேம்கிட்ட கொஞ்சம் சொல்ல, அவங்க ஏதாவது வச்சிருக்காங்களா, சென்டென்ஸ் வச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். சுமதி மேம், ஆர் யூ ரெடி டு கிவ் அஸ்? Yes, sir. Yes, யா, ரெடி சார். ஹூ இஸ் யூ ஆர் டாக்கிங் டு? சார், நான் இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட பேசுறது சார். காலையில என்ன சொல்றீங்க? அவர் வழக்கமா 8:30 தான் ஆபீஸ் போவாரு, இன்னைக்கு 7:30 எல்லாம் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அதனால என்கிட்ட கேட்டாரு, இன்னைக்கு நான் 7:30 எல்லாம் ஆபீஸ் போகணும், சீக்கிரமா லஞ்ச் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டாரு சார். ஓகே, 7:30 போயிடுவேன் நானு. இன்னைக்கு 7:30 போற மாதிரி இருக்குது. இப்ப எனக்கு அது இங்கிலீஷ்ல போகணும், சொல்லுங்க. இன்னைக்கு 7:30 போகணும், சீக்கிரமா லஞ்ச் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டாரு சார். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அது இங்கிலீஷ்ல பேசினா நிறைய வந்து கட் பண்ணிடுவீங்க, கடை கடைன்னு கட் பண்ணிட்டு அந்த கோரை மட்டும் கொடுப்பீங்க.
அது எப்படி கொடுக்குறீங்கன்னு நான் பாக்குறேன். நீங்க இங்கிலீஷ்ல சொல்லிடுங்க அதை ரெண்டுத்தையும். I have to go to office at 7:30 today. இப்ப பாருங்களேன், இப்ப ஐ ஹாவ் டு கோ அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டார்ட். கோ ஐ ஹாவ் டு கோ டு தி ஆபீஸ் At 7:30. அட் 7:30 இட்செல்ஃப். Itself. Okay. இட்செல்ஃப் Today இட்செல்ஃப் itself பண்ணுமா? Itself போட்டா பண்ணுமா சார்? இட்செல்ஃப் போட போதும். 7:30 Okay. ஏஎம் வேணும்ல. 11 மணிக்கே போகும். Okay, okay. இட்செல்ஃப் 11 மணிக்கே போகும். Can you prepare the lunch by then? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்ட் என்னாச்சுங்க? இல்ல சார், அவர் லஞ்ச் கொடுத்து எடுத்துன்னு போறது கேட்டாரு சார். பிரேக்ஃபாஸ்ட்னா நான் கொடுத்துருவேன், அதனால அது கேட்க மாட்டாரு. லஞ்ச் ஓகே, எடுத்துட்டு போவார்ல சார் ஆபீஸ்க்கு, அதை கொடுத்து அனுப்புறதுக்காக, சீக்கிரம் பண்ணி கொடுக்க முடியுமான்றதுக்காக. நீங்க சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்ப அத மட்டும். Can you prepare the lunch by then? தட்டே வேண்டாம், தட்டு வேண்டாம். இல்ல சார், prepare the lunch by then. ஓ Prepare the கேன் யூ lunch. ப்ரிப்பேர் தி லஞ்ச்? ஐ ஹேவ் டு கோ டு தி ஆபீஸ் அட் 7:30 AM சார். ஓகே, 7:30 மணிக்கு கிளம்பணுங்கிறது. பை தென், வெரி குட். சோ 7:30 லஞ்ச் ரெடியா இருக்குமாங்கிறதா உங்க பாயிண்ட் இல்லைங்களா? கேன் யூ ப்ரிப்பேர் தி லஞ்ச் பை தென்? வெரி குட். அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? எப்பவுமே இந்த மாதிரி சீக்கிரம் போற மாதிரி தான் முன்னாலே சொல்லுவார் சார். இதை சொல்லாததுனால நான் கேட்டேன், நேத்தே சொல்லிருக்கலாம், ஏன் சொல்லலன்னு கேட்டேன் சார். அருமை, நேத்தியே சொல்லி இருந்திருக்கலாமே, ஏன் சொல்லல? இது ரெண்டாவே நீங்க ரெண்டு வாக்கியமாவே எழுதிடலாம். நேத்தியே சொல்லி இருக்கலாமே. இது வந்து யூ மே ஹாவ் யூ டோல்ட் திஸ் யூ எஸ்டர்டே. யூ 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 மே வராதா சார்? யூ குடா சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிறது. யூ அதுதான், மே யூ மே ஹாவ் சொல்லலாம், வராதா சார்? இல்ல இல்ல, சொல்லலாம். யூ குடா டோல்ட் மீ எஸ்டர்டே. எப்படி முடிப்பீங்க? yesterday itself. இட்செல்ஃப், வெரி குட். இப்ப நீங்க சொன்ன ரெண்டாவது ஆப்ஷனையும் போட்டுருவாங்க. எல்லாரும் Why கவனிங்க, didn't you tell? Why you didn't tell? அதுல லைட்டா மாத்தணும், சின்ன தப்பு பண்ணிருக்கீங்க. இப்ப பாருங்க, இப்படி கூட Why சொல்லலாம். didn't you? இப்ப பாருங்க, யூ ஷுட் ஹாவ் டோல்ட் ஓ, எஸ்டர்டே சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. இது எதுவும் கொஸ்டின் மார்க் இல்ல, ஃபுல் ஸ்டாப் தான். இப்ப பாருங்க, யூ ஷுட் ஹாவ் டோல்ட், யூ குட் ஹாவ் டோல்ட் தான் பெட்டரா இருக்கும். மே ஹாவ் சொல்லி இருக்கலாம், மே மைட்டுங்கிறது இந்த இடத்துல ஃபியூச்சர் கூட புரியும். இப்ப யூ மைட் ஹாவ்னு நீங்க போடலாம், தப்பு இல்ல. பட் அது மூணாவது சார்ஜ் சொல்லுங்க. இது வந்து அது மூணாவது சாய்ஸ் தான் போடுவேன். இப்ப நான் சொல்றது யூ குட் ஹாவ்னா ஹம்புளா சொல்றது, யூ ஷுட் ஓகே சார். ஹாவ்னாக்கா கொஞ்சம் உரிமையோட அதிகாரத்தோட சொல்றது. சொல்லியிருக்கணும்ல, எனக்கு சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, அதுக்கு என்ன சொல்ல? இல்ல இதுலயே ரெண்டாவது சென்டென்ஸ் இருக்குது, ரெண்டாவது சென்டென்ஸ் இருக்கு. ஏதோ சொன்னீங்களா ரெண்டாவது சென்டென்ஸ்? ஏன் சொல்லலன்னு கேட்டேன் சார். யா, இதுல ஒரு தப்பு பண்ணுமே, திருப்பி சொல்லுங்க பாப்போம். Why didn't you tell? முன்னாடி மாதிரி தெரிஞ்சீங்க. இந்த டிடின்ட வெளில எடுக்கணும். முன்னாடி ஒய் யூ டிடின்ட் இருக்கிற மாதிரி சொன்னீங்க. ஒய் ஒய் டிடின்ட் யூ டெல்? திருப்பி அந்த ஏலியருங்கிறது நீங்க போடலாம், போடாமையும் விடலாம். ஒய் டிடின்ட் யூ டெல் ஏலியர்? முன்னாடியே ஏன் சொல்லல? ஓகே ஓகே சார், ஏர்லியர் பண்ணுங்க. எஸ், என்ன சொன்னாருங்க? அவங்க ஃப்ரெண்டோடைய பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இவர் வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்க சொல்லியிருக்காரு சார். அதுக்கு இவர் சொன்னாரு, என் ஃப்ரெண்ட் இப்பதான் கால் பண்ணாரு. ஓகே ஓகே, ஆபீஸ்க்கு போறது முன்னாடியே போறதுக்கு காரணம் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி ஆபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸ் போனோம், அதுக்காக சொன்னாரு, என் ஃப்ரெண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணாரு, அவருடைய பைக் ரிப்பேரா இருக்கான், அதனால என்னையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக சொன்னாரு அப்படின்னு. அவருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களா? சார், அவர் கொஞ்சம் கைப்ப நாள் வரைக்கும் போய் அவர் பிக்கப் பண்ணிட்டு போனோம், அதனால இவர் ஒரு 7:30 கிளம்புறாரு சார். ஓகே, வெரி குட் வெரி குட். இப்ப அவரு சொன்னது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அப்படியே பிரேக் பண்ணுங்க, ரெண்டு மூணு சென்டென்ஸா பிரேக் பண்ணுங்க. ஓகே சார். ஜஸ்ட் நவ் மை ஃப்ரெண்ட் ஹஸ் கால்ட் மீ. ஜஸ்ட் நவ் இப்ப பாருங்க, ஜஸ்ட் நவ் ஹாஸ் கால்டுன்னு சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் நவ்னு சொல்லிட்டீங்க இல்லையா? மை மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் கால்ட் மீ யெஸ் சார், கால்டு மீன்னு சொல்லுங்க. ஃபோன் பண்ணிருந்தாருன்னு சொல்றதுக்கு அது சொல்லலாமா சார்? கால்டுன்னு சொல்லுங்க, கால்டு. மை ஃப்ரெண்ட் கால்டு, கால்டுலேயே ஃபோன் வந்துடும், ஃபோன் வந்துடும்.
வந்துடும். கால்டு மீ கூட வேண்டாங்க, ஜஸ்ட் நவ் மை ஃப்ரெண்ட் கால்டு, அப்படியே போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. Now my friend called. He told that come and pick up me today to office today. He told me, இங்க நல்லா பாருங்க, to pick him up. To pick him up. இது அப்படியே கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். today ஏன்னா அவர் நடந்தது உங்கள்கிட்ட சொல்றாரு, he told me to pick him up. Because his car is repaired. Since because illa since. Okay sir, since his car is repaired. Since his car repaired illa tappu idu, broke down. Is broken. Repaired illa seri aidichu artham. Seri pandrathu, okay sir. நம்ம இந்தியால தப்பு பண்ணிட்டு ஒரு ரிப்பேர்ட் ரிப்பேர்ட்னா சரி ஆயிடுச்சு. அப்படியே ஆப்போசிட் சின்ஸ் இஸ் கார் ப்ரோக் டவுன், முடிச்சு போச்சு. எவ்வளவு அருமையா வந்துருச்சு பாத்தீங்களா? இது இது நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இங்கிலீஷ் படம், இங்கிலீஷ் ஷார்ட்ஸ், இங்கிலீஷ் வீடியோ எல்லாமே ஃபுல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதே ஸ்டைல தான் படம், இந்த இயலியர் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க, இட் செல்ஃப் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸுக்கு பாருங்க ரெண்டு மீனிங், சின்ஸுக்கு ரெண்டு மீனிங், ஒண்ணு வந்து அதனால 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 அதனால, நீங்க பிகாஸ் போட்டீங்கன்னா ஏனெனில் ஏனெனில் ஏனெனில், அப்படியே ஆப்போசிட் அதனால அதனால அதனால. அடுத்தது இன்னொரு சின்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கு பாத்தீங்களா, யாருக்காவது தெரியுமா சின்ஸுக்கு இன்னொரு மீனிங்? இதுவரை இன்னொரு வரை இன்னொரு இல்ல இருந்து from அப்படியே சம்மந்தமே இல்லாம ஒரு மீனிங் இருக்கு பாத்தீங்களா, சம்மந்தமே இல்லாம இருக்கு. அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, சோ பார்த்தோம் இல்லையா, சோ மெரி வார்த்தை பார்த்தோம் இல்லையா, சம்பந்தமே இல்லாம ரெண்டு மீனிங் இருக்கும். அதே மாதிரி சின்ஸ் எல்லாம் சம்பந்தமே இல்லாம ரெண்டு மீனிங் இருக்கும். இந்த சின்ஸ் பக்காவா யூஸ் பண்ணும். சோ வெரி நைஸ், சூப்பர், அருமையா. ஹி டோல்ட் மீ டு பிக் யூ அப், இங்க கனெக்ட் பண்றது பாருங்க, சின்ஸ் போட்டு கனெக்ட் பண்ற. ஜஸ்ட் நோ மை ஃப்ரெண்ட் கால், ஹி டோல்ட் மீ டு பிக் யூ அப் சின்ஸ் இஸ் கார் ப்ரோக் டவுன். சூப்பர், அவரே தான் சார் பேசினார், அதனால நான் அவரை போய் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு சார். வந்துருச்சு பாருங்க, he told me to pick him up since his car, அப்படியே வந்துருச்சு பாத்தீங்களா. அது அதனால நான் அதுக்கப்புறம் போனோம்ன்றதே நீங்க என்ன சொல்றேன். சொன்னீங்க, நீங்க என்ன எனக்கு சொன்னீங்க, காரணம் சார், நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்? நோ சார், அவர் வந்து இன்னும் முடிக்கல சார், அதனால நான் அவரை போய் பிக்கப் பண்ணணும். லஞ்ச் உன்னால சீக்கிரம் ரெடி பண்ணமுன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் சார். நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சார். நான் ஒண்ணு பண்றேன், அதை பிரேக் பண்ணணும். நீங்க இன்னொரு வாட்டி அதை கரெக்டா சொல்லுங்க. அதுக்கு அவரை நான் போய் பிக்கப் பண்ணியே ஆகணுங்கிறது தான் ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? ஆமா சார், நான் அவரை போய் பிக்கப் பண்ணணும், லஞ்ச் ரெடி பண்ண ஐ முடியலனாலும் ஹாவ் டு பரவாயில்ல, பிக் யூ அப் இல்லைங்களா? ஐ ஐ ஹாவ் ஹாவ் டு. டு பிக் ஹிம் அப். அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம் இஃப் யூ கான்ட் ப்ரிப்பேர் த லஞ்ச். இஃப் யூ கான்ட், அருமையா ஆரம்பிச்சாங்க, இஃப் யூ கான்ட் ப்ரிப்பேர் த லஞ்ச். ப்ரிப்பேர் த லஞ்ச், I will eat outside. இப்போ வந்து லெட் மீ டேக் இட் அவுட் சைட். Let me take it outside. அந்த லெட்டுன்னு போடுறப்ப அந்த ஹியூமிடிட்டி வரும், எல்லாமே வந்துருங்க. லெட் மீன் போடுறப்ப அது ரூட்னஸ் பறந்துடும். லெட் மீ டேக் இட் அவுட் சைட், வெரி நைஸ். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நானே ரெடி பண்ணிடுறேன், நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன் அது எனக்கு சொல்லுங்க இப்போ இங்கிலீஷ்ல. சார். இட்ஸ் ஓகே, ஐ வில் ப்ரிப்பேர் மை செல்ஃப், யூ சூப்பர், கெட் இட் அண்ட் கோ. இட் இஸ் ஓகே. திருப்பி இதே சொல்லிடலாமா, லெட் மீ ப்ரிப்பேர், ஹலோ, டேக் மீ ப்ரிப்பேர். ஓகே சார். லெட் மீ ப்ரிப்பேர், அப்படியே முடிச்சிருங்க, அவ்வளவு சிம்பிளா இருக்கும். நீங்க பாருங்களேன், இட்ஸ் ஓகே, லெட் மீ ப்ரிப்பேர், சார் நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றத சொல்லணுமா இல்ல இதுவே போதுங்களா லெட் சார்? மீ ப்ரிப்பேர்லயே வந்துருது உங்களுக்கு எல்லாமே, லஞ்ச் ஓகே நானே ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படின்னு. அதுக்கு ஓகே அவர் என்ன சொன்னாருங்க? சரின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து அவர் காலையில சீக்கிரம் போறதுனால இன்னைக்கு பசங்களை ஸ்கூல்ல நான் தான் டிராப் பண்ணணும்னு சொன்னார் சார். நீ தான் இன்னைக்கு பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணணும், இப்ப நீ டிராப், இப்ப சொல்லுங்க, இப்ப அடிங்க, அத சொல்லுங்க, ஈஸ்டர் சொல்லுங்க. யூ டிராப் த சில்ட்ரன் அட் த ஸ்கூல் டுடே. யூ நீட் டு டிராப், அந்த நீட போன் பண்ணீங்க அங்க, யூ நீட் டு ஓகே டிராப், யூ நீட் டு சொன்னாரு, டிராப் த, நீ டிராப் பண்ணிடுன்னு சொன்னாரு சார், நான் அதை மீன் பண்ணி சொல்லிட்டேன். சூப்பர், யூ நீட் டு டிராப் த கிட்ஸ் டுடே ஓகே சார். அட் த ஸ்கூல்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் சார். ஓகே நான் டிராப் பிக்கப் பண்ணிடுறேன், டிராப் பண்ணிக்கிறீங்க. நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே ஐ வில் டிராப் பண்ணுங்க. ஷுர் ஐ வில் டிராப். ஐ வில்னு கட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அப்படியே கட் ஓகே பண்ணாலும் ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார். ஐ வில் சூப்பர். அருமையான கன்வர்சேஷன், ஏன்னா நிறைய அது போயிருக்குது, பெருசு சின்னது எல்லாமே வந்திருக்கு. இந்த லெட் மீ, ஐ வில், ஷூர், இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி வந்திருக்கு. அருமை அருமை அருமை. அப்புறம் வந்து எனக்கு ஈவினிங் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்கு, ஆ ஈவினிங்கும் பசங்களை நீயே போய் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் சார். சூப்பர். அப்படியே ரெண்டா உடைச்சிருங்க. ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இன் த ஈவினிங். இப்ப இந்த பாருங்க, ஐ ஈவினிங் ஹாவ் இட்செல்ஃப் ஆன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அருமையா சொன்னீங்க. இந்த ஈவினிங்னு சொல்ல மாட்டாங்க அங்க, அங்க திஸ் ஈவினிங்னு. திஸ் ஈவினிங். ஓகே சார் திஸ் ஈவினிங். திஸ் ஈவினிங் அருமை. ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் திஸ் ஈவினிங். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க ரெண்டாவது, இது சொல்லுங்க ரெண்டாவது. You go and pick up the children evening also. ஓகே, யூ கோவே வேணாம், இங்க Okay sir. கோவே வேணாம், பிக்கப்ல கோ வந்துடும். Okay sir. இந்த ஈவினிங் ஆல்சோ. இப்ப பாருங்க, திஸ் ஈவினிங்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி திஸ் ஈவினிங் சொல்லக்கூடாது, த ஈவினிங் தான் சொல்லணும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க எந்த ஈவினிங்னு, அந்த ஈவினிங் தான் நீங்க அது சொல்றது. அதுல இந்த ஈவினிங் வருமாங்க சார்? இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா அது மாதிரி இந்த இந்த ஈவினிங் வருமா? ஈவினிங், இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங், அட் நைட். ஓகே ஓகே சார். நைட்டு காட்டு, மிட் நைட்டுக்கு நூணு காட்டு, நூணு மிட் நைட் நைட் காட்டு, இந்த மார்னிங் ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன், இதெல்லாமே இன்னு. வெரி குட் சூப்பர் சூப்பர் அருமை. இப்ப நிறைய பேருக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுமதி மேம், வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு இதுல இதுல இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுதுங்க சார். சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது என் பையனுக்கு கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும் ரெடி சார். அது ஒரு கடையில தான் இருக்கும், என்சிஆர்டி புக்ஸ். நான் சொன்னேன் நீங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கடைக்கு போயிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் சார். அந்த புக்ஸ் இருக்கான்னு கேட்டு வர சொல்றீங்க. வெரி குட், ஆமா சார். இதையும் ரெண்டா உடைச்சிடலாம். நீங்க போங்க கேட்டு வாங்க, போங்க கேட்டு வாங்க. சரிங்க, ஓகே சார். இப்ப எனக்கு சொல்லுங்க இங்கிலீஷ். When you come back from the office, you go to the shop and ask him that When is you there come a... back, ஆபீஸ் வேண்டாம், when you come back ன்னு கட் பண்ணிக்கலாம். When you come back, you go to the shop, you go to the shop. யூ யூ வேண்டாம், யூ வேண்டாம், Go பேசுறது to the வெரி குட் shop. குட். Go to the shop and ask him that... ஆஸ்க் வருமா எப்படின்னு சார் அவங்ககிட்ட கேளுங்க சொல்றது எப்படி? இல்ல, அவர்கிட்ட கேளுங்க. என்ன புக் இருக்கா அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் தி புக்ஸ் ஆர் தேர் ரைட். எஸ் சார். புக்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கணும் சார். ஆஸ்க் எல்லாமே வேண்டாம், ஃபைண்ட் அவுட்னாலே அங்க போய் கேட்டு கேட்டு எல்லாமே இதுல வந்துடும். அந்த இந்த ஃப்ரேஸ் சொல்லுவாங்க பாருங்க, ஃபைண்ட் அவுட், ஃபைண்ட் அவுட் வெதர் தி என்சிஆர்டி புக்ஸ் ஆர் தேர். சார் when find out whether the NCERT books are there. Okay sir. ஃபார் போட்டு சன்னோட பேர் போடுங்க, சன்னோட பேர் சொல்லுங்க. ராகவ் கார்த்திக் சார். அவ்வளவுதான். அப்ப யாருக்கு புக் வாங்குறோம் என்னன்னு தெரியும், இன்சர்ட் புக் போய் கேட்கணும்னு தெரியும், புக் ஷாப்னு இருக்கு, எல்லாமே வந்துருச்சு பாருங்க. சோ சார் அதை ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். வெரி நைஸ் வெரி நைஸ். அதுக்கு என்ன சொல்லிருக்க அவரு, சார் மேம் இதோட அபிராமி மேம் கூப்பிட்டாங்க சார். இன்னொரு சொல்லுங்க. நோ சார். வெதர் ஏங்க யூஸ் பண்றோம்? ஓகே ஓகே. வெதர்ல பாருங்களேன், இதுவா இல்ல அதுவா. இப்ப பாருங்க, வெதரும் ஈஃபும் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இப்ப பாருங்க, டு யூ லைக் டீ ஆர் காஃபின்னு கேட்குறோம் இல்லையா, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். இப்ப பாருங்க, இதுவா அதுவா, இதுவா அதுவான்னு கேட்கறதுக்கு அது. இப்ப இங்க வெதர் இங்க எதுக்கு போட்டாலும், புக்கு இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கா சார் இல்லையா. என்கிட்ட டாக்டர் ஒருத்தர் பேசும்போது இந்த வெதர் போட்டு பேசினாங்க சார். அந்த சென்டென்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அதை இங்க சொல்றேன் சார். ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க, அவங்கள போய் பாருங்க, அவர் கொஞ்சம் ஏஜ்டு, பட் வெதர் ஹி ஐ டோன்ட் நோ வெதர் ஹி இஸ் அலைவ் ஆர் நாட்.
ஐ அவர் உயிரோட டோன்ட் நோ இருக்காரா? சலைமார் நடுவர் ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. ஆமா சார். வா வா வா, வெதர் வந்து அடிக்கடி சொல்லி கனெக்ட் பண்றது இது இருக்காதுன்னு கேட்கறது இல்ல நம்ம தேர் ஆர் நாட்னு கேட்போம்ல அதுக்காக. இது ஒண்ணும் இல்ல புவனேஸ்வரி, நான் அனுப்புற ஷார்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க சரிங்களா, அடுத்த அடுத்த ஒரு 10 நாளைக்கு அந்த 100 ஷார்ட்ஸ பாக்குறீங்க. ஓகே சார். அந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா நாலேஜ் லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணிருக்கும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய இதுவா தான் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு ஆக்சுவலா அந்த இந்த ஷார்ட்ஸ் பாக்குற யாருக்குமே அது ஒரு இதுவா இருக்கும், இவ்வளோ இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களேன்னு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை யோசிச்சே பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு அந்த இது ஒரு கேப்சூல்ல 1 மினிட்ஸ்ல கிடைக்குது. ஆனா எங்க பார்க்கணும், என்ன பார்க்கணும், எது நமக்கு தேவைங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ இந்த உலகம் நம்ம உள்ளங்கையில இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த வெதர் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்துடும். ஆனா ஆக்சுவலா நல்ல கொஸ்டின் கேட்டது புவனேஸ்வரி, வெதர்னு எதுக்குப்பா சொல்றீங்கன்னு. இப்ப பாருங்க, இந்த வெதருக்கும் இந்த வெதரையும் ஒரே மாதிரிதான் உச்சரிப்போம். இந்த வெதர் வந்து இது இப்ப சீதோஷ நிலை இருக்குல்ல கிளைமேட்டோட வெதர், இந்த வெதரையும் இந்த வெதரையும் ஒரே மாதிரிதான் உச்சரிப்போம். ஆனா சம்பந்தமே இல்லாத ஸ்பெல்லிங், சம்பந்தமே இல்லாத மீனிங். ஸோ இதுக்கு ஹோமோஃபோன்னு சொல்லுவோம், நம்ம பார்த்துருக்கோம் ஹோமோஃபோன் ஒரு கிளாஸ்ல. சூப்பர் சுமதி மேம், இதை கண்டினியூ பண்ணிடலாமா குயிக்கா, உங்களோட கான்வர்சேஷன் முடிச்சிடலாமா? இன்னொரு 2 sentences மட்டும். ஆ அவர் ஆ என்ன சொன்னாரு, இன்னைக்கு வேண்டாம் சாட்டர்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு கடைக்கு நம்ம சாட்டர்டே போய் பார்த்துக்கலாங்கிறது தான் அவரோட பாயிண்ட். சார். சோ இப்ப நீங்க போய் சில பேர் நாட் டுடேன்னு போடலாம், தப்பு இல்லை. Not today. We will buy in 1 month, sir. We can get We can get it. we can get them on Monday. இந்த கெட்டுங்கிறது அவ்வளவு முக்கியமான வார்த்தை, ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வி கேன் கெட் தம் ஆன் மண்டே, ரொம்ப சிம்பிளா போயிடலாம், அப்படியே முடிச்சது பாருங்க. ஒரு ஆணை போட்டு விட்டு அது பண்றோம் பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. ஒரு 100 கான்வர்சேஷன் ஒரு 100 நாளைக்கு உள்ளது எடுங்க, திருப்பி திருப்பி இதே தான் வரும். நவுன் ஓகே வேணா மாறும், மோஸ்ட் ஆஃப் தம் அப்படியே. இப்ப கோ டு தங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட், எத்தனை வாட்டி வரப்போகுது. பிக் த கிட்ஸ் அப் பிக்கப் வந்து எத்தனை வாட்டி வரப்போகுது. நாட் டுடேங்கிறது எத்தனை வாட்டி, இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் எப்படி இருக்குது. திஸ் ஈவினிங்னு எத்தனை வாட்டி வரப்போகுது, வென் யூ கம் பேக்னு எத்தனை வாட்டி வரப்போகுது, நீங்க திரும்பி வர்றப்ப, நீங்க திரும்பி வர்றப்ப அப்படிங்கிறது. வெரி குட். இதை முடிச்சிடலாம், நெக்ஸ்ட். அப்ப நான் சொன்னேன், இல்ல ராகவுடைய மேம் வந்து கேட்டுட்டே இருக்காங்க நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னுட்டு, அதனால இன்னைக்கு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். டீச்சர் இருக்குங்களா, ராகவோட டீச்சர் இருக்குங்களா? ஆமாங்க சார், ராகவ்ஸ் மேம்னே போடுங்க. நோ ப்ராப்ளம், ராகவ்ஸ் டீச்சர் ராகவ்ஸ் டீச்சர், பாருங்க. எஸ் கெப்ட் விட்டீங்க. ஆஸ்கி, இப்ப வந்து கீப் சூன் போட்டாலும் ஓகே, இதுதான் மெயின். கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கீப் ஆஸ்கி ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்க. கெப்ட் ஆஸ்கி, கீப் ஆஸ்க், கீப்ஸ் ஆஸ்கிங், அந்த ஏத்த மாதிரி சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி. இதுல ஹஸ்பின் ஆஸ்கிங் வராதா சார்? ராகவ் இப்படி மேம் கெப்ட் ஹஸ்பின் ஆஸ்கிங். ஆஸ்கிங்னு ஒண்ணு ஒண்ணு கிடையாது, அதுவும் போடலாம் தப்பு இல்ல. கீப்ஸ்னு வர்றப்ப அது வந்து இப்ப ஹஸ்பின் ஆஸ்கிங் வந்து ஆஸ்கிங்க வர்பாக்குறீங்க. புரியல. கீப்ஸ் ஆஸ்கிங்ல ஆஸ்கிங் நவுன், ஓகே சார், ஓகே சார், ஹாஸ் பீன் ஆஸ்கிங்ல ஆஸ்கிங் வேர்ப். நீங்க ஒரு ஓகே சார். புதுசா ஒரு வேர்ப் கீப்ஸ்ங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் வேர்ப் யூஸ் பண்ணிட்டு ஆஸ்கிங் ஜெரண்டா போடுறப்ப உங்களுக்கு பவர் கிடைக்கும். ரெண்டு ரெண்டு வருது பாத்தீங்களா, ஜெரண்டோட பவர் கிடைக்கும், வேர்போட இதுவும் கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம், இப்படி சொன்னாலும் தப்பு இல்ல. ஹாஸ் பீன் ஆஸ்கிங்னு போட்டா என்னன்னா ஒரு டைம் பீரியட் போடும். ஹாஸ் பீன் ஆஸ்கிங் ஃபார் 1 மந்த், 2 மந்த்ஸ், ஓகே 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 சிக்னல் வேர்டு மாறும். அந்த சிக்னல் ஒரு வேர்டு ஒரு டூரிஸ்டா கேக்குறாங்க அப்படின்னா இது யூஸ் பண்ண கூடாது சார் இது. இப்ப சிக்னல் வேர்டு இல்லைன்னா நீங்க ஜென்ரலா யூஸ் பண்ண மாட்டீங்க இந்த லென்ஸ். ஓகே சார், ஓகே. இப்ப நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் இருக்க, அவர் 4 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்னா, ராகவ் டீச்சர் ஹஸ் பீன் ஆஸ்கிங் ஃபார் 4 மந்த்ஸ், த்ரீ ஓகே மந்த்ஸ் ஓகே. அப்படின்னு இப்படி போட்டீங்கன்னா டைம் போட வேண்டாம். 1 வீக்குக்குலாம் வராதான்னு கேக்குறேன் சார். ஒன் போடலாம் வீக் போடலாம், 1 வீக்கா சொன்னாலும் போடலாம், டைத்தை ஒரு பொறுத்து. வாரமா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, புக்ஸ் வரல அதனால நாங்க வாங்காம இருக்கோம். ஆனா அவங்க ஒரு 1 வீக் தான் எங்களை கேட்டு. ஹாஸ் பீன் ஆஸ்கிங் லைக்
சின்ஸ் லாஸ்ட் வீக் அடிக்கலாம். அப்படி போடலாம், நீங்க ஃபாரோ சின்ஸோ போட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட்டுக்கலாம். நமக்கு அப்படி ஒரு டைம் ஃப்ரேம் தெரியல ஆனா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப இது போடலாம், எனிதிங் இஸ் ஃபைன். பட் இது போடுறப்ப இந்த டென்ஸ் போடுறப்ப இந்த சிக்னல் வேர்டை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே சார், யா அதனால இன்னைக்கு வாங்கிடுங்கன்னு சொன்னேன் சார். ஐயா சோ யூ கெட் இட் டுடே, கெட் தம் புக்ஸ், மல்டிபிள் புக்ஸ் இல்ல, யூ கெட் தம் டுடே. ஓகே சார், சரி இன்னைக்கே வாங்கிடுங்க. ஓகே சார், சூப்பர் அவர் சூப்பர், தப்புற அவர் வாங்கிடுறேன் வெரி சார். நைஸ் வெரி நைஸ். ஒரு கைதட்டல் எல்லாரும் கொடுத்துருக்க, மூணு பேருமே ரொம்ப பிரமாதமா பண்ணுங்க. Thank you, sir. கார்த்திக் வந்து ஒரு 10 நிமிஷம்னாவது நம்ம அவருக்கு டைம் கொடுப்போம். எங்க வெளியில டிராவல் இருக்காங்க? ஆமா சார், காரைக்குடி போயிட்டு வரோம் சார், இப்ப திருச்சில இருந்து பெரம்பலூர் வந்துட்டு இருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க இன்னைக்கு அப்படியே அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, ஏன்னா ரிசல்ட் பண்றப்ப நிறைய இருக்கும். ஓகே சார், நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிட வேணாம், பட் ஓகே சார், நீங்க வெளியில இருந்தாலும் டிராவல்ல இருந்தாலும் இதை அட்டன் பண்ணணுங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆல்ரைட், நான் ஒரே நல்ல போறேன், பாய். நல்ல விஷயம் தான் இன்னைக்கு, நல்ல ஒரு மூமெண்ட் தான். அதான் உங்களுக்கு டைம் போயிடுச்சு. சொல்லுங்க கார்த்திக், சொல்லுங்க கார்த்திக். இல்ல சார், இன்னொரு இந்த மந்தோட எங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு, அதனால எங்க அம்மாவோட சின்ன ப்ரொசீஜர் இன்சூரன்ஸ்க்காக இன்னைக்கு மீட்டிங் வச்சிருந்தாங்க, அதுக்காக அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இப்ப வரேன் சார். அதுதான் அப்பா ஹாப்பியா இருந்தாரு இன்னைக்கு, நான் என்னதான் ரொம்ப நம்புவாரு, அதனால நான் என்ன அண்ணனை விட்டுட்டு என்னதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க, மீட்டிங் என்னதான் அட்டன் பண்ண சொன்னாங்க. அவர் கொஸ்டின்ல இருந்து கொஞ்சம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி இதுதான் நீ சொல்லி காரைக்குடி பேசலாம் நினைச்சு, பண்ண முடியல சார். நாளைக்கு இதை ஷோர் 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 வெரி குட் வெரி குட். காரைக்குடில இருந்து பெரம்பலூர் போறீங்க, யூ ஆர் கோயிங் டு பெரம்பலூர் எஸ் சார், காரைக்குடியில இருந்து, ஃப்ரம் காரைக்குடி. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆல் ரைட், இப்ப ஒரே ஒரு இது மட்டும் பாருங்க, அபிராமி மேமுக்கு வந்து ஒரு பிக்சர் ஒன்று காட்ட போறோம் ஸ்டோரி, ஏன்னா அவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணது இல்ல. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எப்படி அவங்க ஸ்டோரி டெவலப் பண்றாங்கன்னு பார்த்துடலாமா? அபிராமி மேம் ரெடியா இருக்கீங்களா? ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், புது ஸ்டோரி தான் கொடுக்க போறேன். ஓகே சார். ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸ் எல்லாருமே இது பண்ணிக்கலாம். லுக் அட் திஸ், தட்ஸ் கோயிங் டு பி எ பிராண்ட் நியூ ஒன். அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ, பை எல்லாருக்கும் தெரியும், ஆனா எல்லாருக்கும் பிக்சர் புதுசா இருக்கும். ஆல் ரைட், லெட்ஸ் லுக் அட் இட். 10 மினிட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ். 9:30க்கு மேலே எடுக்க மாட்டேன், டோன்ட் வரி. பட் அப்புறம் 1 2 3 4 5 இந்த பிக்சரை கனெக்ட் பண்ணணும், இங்கிலீஷில் பேசணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி தமிழில் ரிஹர்சல் விட்டாலும் விட்டுக்கலாம், என்ன நடக்குதுங்கிறது தமிழில் 1 2 3 4 5 கனெக்ட் பண்ணணும், குயிக்காக பேசணும். 2 வாக்கியத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு பிக்சர், மேக்ஸிமம் 10 சென்டென்சஸ் தான். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு எனக்கு தமிழில் சொல்லுங்க ஸ்டோரியை, ஸ்டோரியை சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி வாரம் ஃபினிஷ் பண்ணுங்க, அப்புறம் அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்க. சார், ஓகே சார். ஆல் ரைட், அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷனுங்க சார். நல்லா அஞ்சையும் ஒரு வாட்டி பாத்தீங்க, பாத்துக்கிட்டு தமிழ்ல நான் 15 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், அந்த 15 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தமிழ்ல சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. சார் இதை நான் தமிழ்ல நான் சொல்றேன், அவங்க இங்கிலீஷ்ல ஒன்னு கன்வெர்ட் பண்ண சொல்லுங்க சார். ஓ ஷோர் ஷோர், வெரி குட். சுமதி மேம் சொல்றீங்களா? ஓகே சார், ஓகே ஒரு பையனும் பொண்ணும் வந்து கேலண்டர்ல ஒரு டேட்டை பாக்குறாங்க, அன்னைக்கு அவங்க அப்பாவுடைய பர்த்டே டேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்க அப்பா அந்த ஜன்னல் வழியா மழையில நனைஞ்சிட்டே வராரு, ஒரு கிழிஞ்ச கொடைய ஒண்ணு கையில வச்சிருக்காரு. அவர் உள்ள வந்த உடனே பார்த்தாக்கா அவரு ஃபுல்லா நனைஞ்சிட்டு இருக்காரு. அவங்க அம்மா போய் பாக்குறாங்க, என்னாச்சு ஏன் நனைஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரு அதுக்கான ரீசன் அப்புறம் பார்த்தாக்கா அவர் கையில கிழிஞ்ச கொடை ஒண்ணு இருக்குது, அன்னைக்கு அவருக்கு பர்த்டேன்றதுனால உடனே அவன் பையன் ஏதோ கப்ல ஏதோ கொடுத்துட்டு போய் கொடுக்குறான். பொண்ணு வந்து அந்த ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சார். பர்த்டே அப்போ அவருடைய ஒய்ஃப் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, பசங்களும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவர் என்னன்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருமே கொடை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட் அது வெரி குட், பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு சார். சூப்பர் சூப்பர்.
சோ இந்த ரொம்ப அருமையான ஒரு சின்ன கதை, ஆனா ஒரு நல்ல நெகிழ்வானது. சோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருந்து ஒவ்வொரு பிக்சர்லயும் க்ளூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் பிக்சர்ல எதையோ செக் பண்றாங்க, அது சொன்னாங்க. மூணாவது பிக்சர்ல அந்த ரொம்ப அருமையா இது பண்றாங்க, அந்த காஃபி கொடுக்கறதோ இல்ல ஷூவை கழட்டுறதோ. நம்பர் 4 and 5 பேர்த்டே அன்னைக்கு நடக்கிறது கனெக்ட் பண்றாங்க. வெரி குட் அபிராமி மேம். அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லிடலாமா? 1 2 3 4 5. மை டியர் பிரதர், திஸ் மந்த் மை அவர் டேட்ஸ் பர்த்டே. யா யா, சி அவுட் சைடு இட்ஸ் ரெய்னிங், பட் அவர் டேட் இஸ் ஹேவிங் எ வெரி ஓல்ட் அம்பரல்லா. யா, இம்மிடியட்லி ஹர் ஐ மீன் ஹிஸ் ஒய்ஃப் ஆல்சோ ஆஸ்கிங் ஹிம் வை யூ பிகேம் சோ டர்ட்டி அண்ட் வெட் ஆல்சோ வாட் ஹேப்பன் ஷீ இஸ் ஆஸ்கிங். இம்மிடியட்லி சன் இஸ் பிரிங்கிங் ஹாட் காஃபி அண்ட் தென் டாட்டர் ரிமூவ்ட் ஹர் ஹிஸ் ஷூஸ் அண்ட் ஆல் இட்ஸ் வெட் பிகாஸ் ஆஃப் வெட்னஸ் ஷி ரிமூவ்ட் எவ்ரி திங் அண்ட் தென் தே பிளான்ட் நியூ அம்பரல்லா, வி நீட் டு பை அ நியூ அம்பரல்லா ஃபார் டேட் அண்ட் த சேம் வே ஒய்ஃப் ஆல்சோ திங்கிங் தட் ஹாவ் டு ப்ரெசன்ட் அன் அ நியூ அம்பரல்லா. ஆஃப்டர் தட் ஆன் ஹிஸ் பர்த்டே தே ஓப்பன்ட் டூ அம்பரல்லாஸ் ஆர் தேர் அண்ட் தே ஹி இஸ் வெரி ஹாப்பி. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒன்லி திங் வந்து இந்த ப்ரெசன்ட்டையும் பாஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. எல்லாமே பாஸ்ட்ல பாஸ்ட்லயே பண்ணிடலாம். இந்த கான்வர்சேஷனை ப்ரெசன்ட்ல கொண்டு வந்துட்டீங்க இல்லையா, அப்புறம் நீங்க பாஸ்ட் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் மாறிக்கிட்டே இருந்தது. இப்போ ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம், அப்படியே பாஸ்ட்ல எல்லாமே கொண்டு வரலாம். சுமதி மேம், பாஸ்ட்ல 1 2 3 4 5 சொல்ல முடியுமா? எல்லாமே பாஸ்ட்ல இருக்கணும். ஓகே சார். செகண்ட் பர்சன் நரேஷன் வந்து ஸ்டோரி பாஸ்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஓகே சார். நம்ம இந்த ஸ்டோரியை வெளியில இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே சார். கோ ஹெட். எ பாய் அண்ட் எ கேர்ள் வாஸ் தேர் அந்த பிக்சர். ஓ, தட் பாய் அண்ட் கேர்ள் வேர் தேர். ஓகே வெல் வேர் தேர் அந்த பிக்சர். தட் கேர்ள் சா எ டேட் டு ஹர் பிரதர். ஒன் பர்டிகுலர் டேட் ஷீ சா ஹர் பிரதர். த நெக்ஸ்ட் பிக்சர் ஹஸ் ஃபாதர் கேம் தேர். ஹஸ் ஃபாதர் வாஸ் கம்மிங் தேர் வித் டோன்ட் அம்ரெல்லா. தேர் லுக்கிங் தெம் தேர் லுக்கிங் தெம் ஷி கேம் இன்சைட். வென் ஷி கேம் இன்சைட் ஹர் ஒய்ஃப் ஹாஸ்க் திம் வை ஷி வாஸ் பெட் வை ஹி வாஸ் வை ஹி வாஸ் பெட் He looked at him, he holding his hand, he holding his hand, torn umbrella. His son being brought here, his son brought A cup of coffee. A cup of coffee to him, as his daughter took off shoes. They were helping him. The family celebrated his birthday party. The family. Number 4 ku poyidla. Okay sir. The family is celebrate is varadha sir. The family was the family was celebrating his birthday party. Right. After celebration they gave a gift to him. They gave a gift to him. He opened when he opened the gift box he saw two umbrellas are there. He was happy. Very good, very good. இப்ப பாருங்க, நல்லா பண்ணீங்க. ஒரே ஒரு விஷயம் பாருங்க, look at that. ஜூலைன்னு போட்டிருக்கு. ஜூலைல நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜூலை 10 that's birthday. Okay. சப்ஜெக்ட் வெர்பு சப்ஜெக்ட் வெர்பு நான் எப்படி இதை ஃபார்முலேட் பண்ற பாருங்க. ஸ்டோரியில சிப்ளிங்ஸ் சிப்ளிங்ஸ் செக் த கேலண்டர் ஃபார் தர் டாட்ஸ் பர்த்டே. சிப்ளிங்ஸ் செக் த கேலண்டர் ஃபார் டாட்ஸ் பர்த்டே. இட் வாஸ் ஆன் ஜூலை 10. இட் வாஸ் ஆன் ஜூலை 10. இட் வாஸ் ஆன் ஜூலை 10. ரொம்ப சிம்பிளா பாருங்க. ஒன் டே த டேட் ஒன் டே இட் வாஸ் ரெய்னிங் த
டேட் கேம் வித் எ டோன் டோல் டியர் டோன் டோல் டோன் அம்பர்லா த பிரதர் அண்ட் த சிஸ்டர் வாட்ச்ட் த ஃபாதர் கேம் இன்சைட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி வேட் ஹிஸ் வைஃப் என்கொயர்ட் His son brought a cup of coffee. His daughter helped removing his shoes. The umbrella was completely torn. On that dad's birthday, his wife presented a gift. The siblings also presented a gift. The kids also presented a gift. The father opened both the gifts. Both the gifts are umbrellas. Everyone is happy. Everyone was laughing. Everyone is smiling. She said, இப்போ பாருங்க நான் வந்து அது கடைசி வரையிலும் கொண்டு போனேன்லையா, நான் ரொம்ப சிம்பிளா வந்து ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணது சிப்ளிங்ஸ் சப்ஜெக்டை கொண்டு வந்தேன், வேர்ப் கொண்டு வந்தேன், செக் கேம் வாஸ் என்கொயர்ட் பிராட் Removed, presented, opened, found out, happy. The last is happy, he's happy, was happy, was happy, everyone was happy. Again, your brother and sister checked the calendar for their dad's birthday. On a rainy day, father came inside the house with a torn umbrella. He was completely wet. The family was concerned about him. The boy brought a cup of coffee to him, a hot coffee to him. The girl helped the dad to remove the shoes. On the dad's birthday, both the mother and the kids presented a gift to the dad, to the father, to father, to the dad. He opened both the gifts. He was surprised. Both the gifts were umbrellas. And everyone is happy. Everyone was happy. Everyone was the way நீங்க ஒரு மாரல் ஏதாவது சொல்லணும்னாலும் நீங்க சொல்லலாம். They showed pure love to him. அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அந்த ஸ்டடியா சொல்லணும். நீங்க ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது, அங்கிருந்து இந்த சென்டென்ஸ் இங்கிருந்து அந்த சென்டென்ஸ் போட்டக்கூடாது. மெயினா சொல்றது இப்ப நீங்க இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம், ரொம்ப தெளிவா இருப்பாங்க, கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா செக்மெண்ட் பண்ணுவாங்க, கரெக்டா பண்ணிடுவாங்க. அது அவங்க மதர் டங்குங்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் எங்க கண்ட்ரோல் வச்சிருக்கிறது. இப்ப அபிராமி மேமோட அப்ரோச் நல்ல அப்ரோச் தான், ஆனா அது ஒரு பெரிய அப்ரோச். என்னென்ன டைலாக் சொல்லணும், டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லணும், திருப்பி இன்டைரக்டுக்கு வரணும், திருப்பி டைரக்டுக்கு போகணும், திருப்பி இன்டைரக்ட் வரணும். அதுக்கு பதில் சிம்பிளாக பாஸ்ட் டென்ஸில் எல்லாமே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லிடலாம். சப்ஜெக்டை சொல்லிட்டு யார் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேர்புக்கு சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை. த கிட்ஸ் செக் த டே, த ஃபாதர் கேம் இன்சைட் த ஹோம், த ஃபேமிலி ஹெல்ப் ஹிம் ஆன் ஹிஸ் பர்த்டே, த ஃபேமிலி பிரசன்டட் ஹிம் வித் டூ கிஃப்ட்ஸ். Both gifts were umbrella. Everyone was happy. They are all happy. இப்போ பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டு பாத்தீங்களா சுமதி பேர். Yes sir, yes sir. நீங்க ரிஃபைன் பண்ணிட்டே போலாம், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ரிஃபைன் பண்றப்பயும் சில்லதாகும், சில்லதாகும், சில்லதாக நல்லது. ஏன்னா தப்பே இருக்க வாய்ப்பு இல்லை, குறைச்சு வந்துட்டாங்க. ஸோ சில்லதா சொல்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து நிறைய திங்கிங் வேணும். இப்ப சப்ஜெக்ட் வகுப்பு மட்டும் சொல்லிட்டா போதும், அந்த ஸ்டோரி அப்படியே டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வெரி வெரி நைஸ். இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் இந்த இதை. அதே மாதிரி ஐ வில் ஆல்சோ கிவ் யூ தட் எக்ஸல் ஷீட். நீங்க வழக்கம் போல அந்த ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருணும். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் மட்டும்தான் நம்ம பண்ணலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ் ரைட் நவ். நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம், முக்கியமான கிளாஸ் ஸ்பீக்கிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.